விதை நல்ல கவிதைகளை விதை தமிழ் கவிதைகளை விதை இது மனதிற்கு மற்றும் மருந்தாக மாறும் தமிழ் மக்களோடு மகிழ்ந்து விளையாடும் விதை நல்ல கவிதைகளை விதை தமிழ் கவிதைகளை விதை புதுவை தொலைக்காட்சி நிலைய நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். புதுவை தொலைக்காட்சி நிலையம் தமிழின் பல்வேறு இலக்கியங்களை அதனுடைய மாட்சியை அந்த இலக்கியம் சமூகத்திற்கு தந்திருக்கிற ஒரு பண்பாட்டு கொடையை ஒரு இனத்தினுடைய வரலாற்று பெருமையை பல்வேறு இலக்கியங்களை கொண்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இன்றைய தினம் சிலப்பதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இளங்கோவின் சிலப்பதிகாரம் நெஞ்சை எள்ள பெரிதும் காரணம் இளங்கோவடிகளின் கவிதை சுவையா அல்லது கருத்து வளமா என்ற தலைப்பினை தந்திருக்கிறார்கள். நம்முடைய தலைமுறைக்கு மகாகவி பாரதிதான் ஒரு இலக்கிய முன்னோடி. அவன் ஒரு தொடர் அமைக்கிறான் நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்று. அத்துடன் நிறுத்தியிருந்தால் சிலப்பதிகாரத்தின் பெருமையை யாரும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் வள்ளுவத்தின் ஆழமும் விரிவும் உறுதியும் கம்பனின் எல்லையின்றின்மை என்று காட்டும் பொருளும் சிலப்பதிகாரம் இருக்கிற வரை தமிழ்ச்சாதி அமரத்தன்மை வாய்ந்தது என்று சொன்னான். என்றால் இன்றைய தலைமுறை இலக்கிய சுவைஞர்கள் சிலப்பதிகாரத்திலிருந்து கற்றுக்கொண்டு தன் இனத்திற்காக காட்ட வேண்டிய ஒரு உணர்வை இந்த இலக்கியம் இன்று தந்து கொண்டிருக்கிறது என்பதனால்தான் இந்த காலத்தில் இது மிகவும் பொருத்தமான தலைப்பாக நாங்கள் கருதுகிறோம். பொதுவாகவே தமிழ் இலக்கியங்களின் பெருமையை நாமே பேசிக் கொண்டிருப்பதில் பெருமை இல்லை என்று பாரதி சொல்லிவிட்டு போனான். ஓரளவுக்கு என்னுடைய 60 ஆண்டுகால இலக்கிய பயணத்தில் பல்வேறு மொழிகளில் சிலப்பதிகாரம் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில நூல்களை பார்த்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு மொழியின் வளமை, ஒரு கவிதை சுவை, கவிதை ஆழம், ஒரு மாபெரும் கருத்து புரட்சியை சொல்லுகிற பொழுது கவிஞன் கையாளுகிற கவிதை யுக்திகள், இந்த கவிதை மரபினுடைய வழிபாட்டு முறைகள் அத்தனையும் உயர்த்தி பேற்றியிருக்கிறார் இளங்கோவடிகள். தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் துறவிதான், ஆனால் துறவியானதால் உள்ளத்தை தொடாத காதல் அவன் உணர்வை தொட்டு இருக்கிறது. எனவே தான் காதல் வயப்பட்ட கண்ணகியை புகார் பெண்ணை எடுத்துக்கொண்டு மண்ணகத்து மடந்தையை விண்ணகத்தை தெய்வமாக்கி காட்ட வேண்டும் என்று நினைத்தான். அதனால்தான் பாரதிக்கு அது ஈர்ப்பு கிடைத்தது. பாரதி காலத்தில் பெண்ணுரிமையும் அல்லது பெண்களினால் சமூகம் அடைய வேண்டிய மாட்சியையும் நினைத்து பேசினான். அவனுக்கு நெஞ்சிலே முதலில் வந்த நினைவு சிலப்பதிகாரத்து கண்ணகிதான். காரணம், பல்வேறு இலக்கியங்களில் கணவனுக்காக போராடுகிற பெண் பாத்திரங்கள் இருந்தாலும் கூட கண்ணகிக்கு இருந்த அவலம் எந்த பாத்திரத்திற்கும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் கணவன் வந்து காப்பான்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் கண்ணகியை பொறுத்தவரை கோவலன் கொலைப்பட்ட நிலையில் அவன் குற்றவாளி அல்ல என்று உலகத்திற்கு உணர்த்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருந்தாள். அது தமிழ் பெண்களுக்கே உரிய ஒரு கற்பின் மாட்சிக்கான ஒரு அடையாளம். அதுவரை தனிப்பாடல்களாகவே இருந்த சங்க இலக்கிய பாடல்களில் மாற்றி ஒரு கதை கருப்பொருளை எடுத்துக்கொண்டு அதை ஒரு கவிதை படைப்பாக ஆக்கி 50 காப்பியங்களை தலை சிறந்த காப்பியமாக்கி தந்திருக்கிறார் இளங்கோவடிகள். அதுக்கு என்ன பெருமை என்றால், கவிதை சுவை என்றால் அதனுடைய ஆழத்தை நம்ம அவ்வளவு எளிதில் இழந்து போட முடியாது. காதல் பாடல்களை வர்ணிக்கிற போது, காதல் காட்சிகளை பாடுகிற பொழுது இளங்கோவ சோழனை மெய்மறந்து பாடுகிறார் என்று எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து பாடவில்லை. ஞாயிறு போற்றதும், மாமழை போற்றதும், திங்களை போற்றதும், பூம்புகார் போற்றதும் என்று தான் பாடுகிறார். காரணம், இயற்கைதான் கடவுள் என்ற எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம். அது மட்டுமல்ல, பஞ்சபூதங்களின் வடிவாக இயற்கையின் எல்லா கூறுகளும் இருப்பதால் இதை பாடி சென்றான். அதைவிட ஒரு நயம் உரைக்கிறார்கள் சிலம்பிலே தோய்ந்த அறிஞர்கள். ஒரு மண்ணகத்து மடந்தையை தெய்வமாக இருக்கிற காப்பியத்தில், கண்ணகியே தெய்வமாக இருக்கிற காப்பியத்தில் வேறு ஒரு கடவுள் வாழ்த்து பாட வேண்டியது இல்லை என்று எழுங்கோ நினைத்திருக்கலாம் என்று ஒரு நயத்தை காட்டுகிறார்கள். அதுவரை ஒரு சாதாரண ஒரு வணிகக்குல ஒரு பெண்ணை ஒரு வழிபடு தெய்வமாக மாற்றி மண்ணகத்து மடந்தை விண்ணகத்தை தெய்வமாக மாறுகிற விந்தை அல்லது ஒரு வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு தமிழ் பெண்ணினுடைய பாரம்பரியத்தை எடுத்து காட்டுகிற ஒரு கற்பனை வடிவம்தான். ஆனால் காவியம் முழுவதும் 3 மன்னர்கள் தனித்தனியாக இருந்தாலும் கூட மூவேந்தருக்கு உரிய காப்பியமாக ஆக்கித்தந்தான்.
அவன் கையாண்டிருக்கிற தொடரை பார்த்தால் இன்னொன்று, அவன் காலத்தில் சமய சமரசம் இரண்டாம் நூற்றாண்டில் எழுதுகிறான். இன்று வரை சமய பூசல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்காவது சமய சமரசத்திற்கு ஒரு கருப்பொருள் வேண்டும் என்றால் முதலில் எடுக்க வேண்டிய நூல் சிலப்பதிகாரம் தான். சமணத்துடைய கவுந்தியடிகள் மூலம் அவர் எந்த அளவுக்கு சமண மதத்தினுடைய புனிதத்தையும் வாழ்க்கை அறங்களையும் அகிம்சையும் போற்றுகிறாரோ, அதே போல் இதிகாசங்களை போற்றுகிறார், அருகக் கடவுளை போற்றுகிறார், முருகக் கடவுளை போற்றுகிறார், பிறவாயாக்கிய பெரியவனை போற்றுகிறார். பாண்டவரின் கதை குறிப்புகள் வருகிறது, ராமாயண கதை குறிப்புகள் வருகின்றன என்றால் இளங்கோவடிகளுக்கு இது எழுதாமலும் காப்பியத்தை முடித்திருக்க முடியும். ஒரு பேராசிரியர் எழுதுகிறார் திறனாய்வு முறையில், இளங்கோவடிகள் வைணவ திருமாலை பற்றி பாடியிருக்கிற அந்த வரிகளை படித்தால் அவர் ஆழ்வார் என்றே கருத தோன்றுகிறது என்று எழுதியிருக்கிறார். அப்படி எழுதிய ஒரு பொது உடைமை சிந்தனாவாதி என்றால் இளங்கோவனுடைய இந்த கவிதை, இளங்கோவனுடைய இந்த சொல்லாக்கம் எந்த அளவுக்கு ஒரு பொது உடைமைவாதியை கூட ஒரு இறையுணர்வோடு லயித்திருக்கிறது, வைக்க வைத்திருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. சுவைஞர்களே, இன்றைய இந்த விவாதத்தில், இந்த பட்டிமன்றத்தில் நான்கு அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவர், ஒரு அணியினர் இளங்கோவின் கவிதை சுவைதான் நெஞ்சை அள்ளுகிறது என்று வாதிடுவதற்காக வந்திருக்கிறார்கள், பேராசிரியர் அரங்க முருகையன் அவர்கள். அவர்கள் சுயமாக எதையும் சிந்திக்கக்கூடியவர்கள். அவருடைய உழைப்பையும் தேடலையும் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். தனக்கே உள்ள அந்த விரிவுரையாளர் துறையிலே இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு நூல்களை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான களம் அவருக்கு எளிதாகவே அமைந்து விடுகிறது. அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ள ஆர்வலர் என்பதால் அவர் இந்த தலைப்புக்கு பொருத்தமானவர் என்று கருதுகிறேன். அதே அணியில் விரிவுரையாளர் விசாலட்சி வந்திருக்கிறார்கள். அவர் வளர்ந்து வரும் பேச்சாளர்களில் முதன்மை இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து என்னுடைய அனுபவத்தில் அவர் மேடையேறிய நாள் முதல் பார்த்து கொண்டு வருகிறேன். நாளும் அவர் புதிய இலக்கியங்களை பற்றி வளர்த்து கொண்டிருக்கிற சிந்தனைகள் என்பது வருங்கால ஆய்வு மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அவர் இளங்கோவடிகளின் கருத்து வளம்தான் நெஞ்சை அழுகிறது என்று வாதிட வந்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த அணியில், இல்லை இல்லை, இளங்கோவடிகளின் கவிதை நயம்தான் என்று பேசுகிற இவர்களை மறுத்து கருத்து வளம்தான் கற்போர் நெஞ்சை ஈர்க்கிறது, நெஞ்சை அள்ளுகிறது என்று வாதிடுவதற்காக செந்தமிழ்ச்செம்மல் சீனு வேணுகோபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். புதுவை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அவருக்கு அறிமுகமே தேவையில்லை என்றாலும் கூட ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன். நானும் அவரும் பங்கேற்கிற ஒரு மேடையில் யார் குரல் ஓங்கியது என்று முடிவெடுப்பது கடினம். அது வயதின் காரணமாக அவருக்கு அமைந்திருக்கிறது, அனுபவத்தின் காரணமாக எனக்கு அமைந்திருக்கிறது என்று கருதுகிறேன். அல்லது உணர்ச்சியில் ஒன்றியிருப்பதால் அப்படி ஒரு ஆற்றலை தமிழ் தந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அடுத்து பேசக்கூடிய அருட்செல்வி இருக்கிறார்கள், அவர்களுடன் பார்த்து வியக்கிற ஒரு பண்பு சுவைஞர்களுக்காக சொல்கிறேன். இந்த சமூகத்தில் பாரதி காண விரும்பிய ஒரு புதுமை பெண்ணாக, அல்லது இலக்கிய மரபுகளை போற்றி வருங்கால தலைமுறைகளுக்கு கல்வி வழியாக சொல்லிவிட வேண்டும் என்ற தன்முனைப்பு காரணமாக ஒரு சிந்தனை களத்தை விரிவாக்கி கொண்டு வருகிறார்கள். அதைவிட பெரிய உண்மை, அவர் பாரதி காண விரும்பிய நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை என்பதற்கு அவர் ஒரு சான்றாக திகழ்கிறார். அவர் இந்த கருத்து வளமே என்ற அணியில் பேசுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். காரணம், இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெண்ணை வைத்து கொண்டிருக்க காட்டியிருக்கக்கூடிய ஒரு புரட்சி கருத்துமான சிந்தனைகள், என்ன ஒரு விந்தை காட்டுகிறார் பாருங்கள் இளங்கோவடிகள். மூவேந்தர்களுக்கு உரியது என்று சொன்னேன். ஒரு வார்த்தை கவிதை நயத்திற்காக சொல்கிறேன். குன்றக்குறவர்கள் சொல்ல கண்ணகி விண்ணக தெய்வமாக மாறிவிட்டாள் என்று சொல்ல அவளுக்கு சிலை அமைக்க இமயமலர்ந்து கல்லெடுக்க புறப்படுகிறான். அப்பொழுது வடபுலத்து மன்னர்களுக்கு ஓலை அனுப்புகிறான். இழுத்து பேசிய மன்னர்களுக்கு எதிராக, இவன் சேர மன்னன் தான் என்றாலும், கண்ணகிக்குத்தான் சிலை எடுக்கிறான் என்றாலும், ஓலை அனுப்புகிற பொழுது மூவேந்தர் சின்னத்தை வில் புலி கயல் பொறித்து அனுப்புகிறான் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். இது ஏன் என்றால் மூவேந்தருக்கு உரியது என்று காட்டுவதற்காக. இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் எப்படி தமிழ் இலக்கியங்களுக்கு பெருமையும் வளமும் சேர்க்கிறதோ, அது முழுமையாக ஒரு இலக்கியத்தில் பார்க்க முடியும் என்றால் அது சிலப்பதிகாரம்தான். தமிழ் பண்ணிற்கும், தமிழ் இசைக்கும், நாட்டிய ஒரு நாடக பாங்குக்கும், நாடக இலக்கியத்தினுடைய விளக்கங்களுக்கும் பெரும் களம் அமர்ந்திருப்பது சிலப்பதிகாரத்தில்தான். எனவே முத்தமிழ் காப்பியமாக இருப்பதிலும் வியப்பில்லை. அதைவிட பெரியது, பூம்புகாரிலே பிறந்த வணிக குலத்து பெண்ணை ஐந்து நிலங்களிலும் நடக்கிவிட்டு அழகு பார்க்கிறார் இளங்கோவடிகள். கண்ணகியின் காலடிகள் ஐந்து நிலங்களிலும் பட்டது என்று குறிப்பிடுகிற பெருமை வேறு எந்த இலக்கிய ஒரு கதாநாயகிக்கும் கிடைக்காது, தலைமை பாத்திரத்திற்கு கிடைக்காது.
அப்படி இளங்கோவடிகள் புரட்சி செய்திருக்கிறார்கள், புதுமை செய்திருக்கிறார்கள் துறவியாக இருந்து கொண்டு. எனவே சிலப்பதிகாரத்தை மாற்றி சொல்கிறோம் என்றால் அது தமிழ் பண்பாட்டு களஞ்சியம் என்று சொல்கிறோம் என்றால், முத்தமிழ் காப்பியம் என்று சொல்கிறோம் என்றால், குடிமக்கள் காப்பியம் என்று சொல்கிறோம் என்றால் அது கவிதை நியாயத்திற்காக மட்டுமே இருந்துவிட முடியாது. அது கவிதைக்காக இருந்தால் புலவர்கள் கையில் தான் தவழ்ந்து கொண்டிருக்கும். எப்பொழுது மக்கள் காப்பியமாக மாறிவிட்டதோ என் கருத்து அங்கே கொண்டு சேர்ந்திருக்கின்ற உள்ளடக்கம் இருக்கிறது. எனவே இன்றைய விவாத பொருள் இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் தமிழின் தனி சிறந்த காப்பியம் என்பதற்கான எல்லா கூறுகளும் உள்ளடக்கியது என்றாலும் கூட கவிதை நயத்திற்கு நிகரான ஒரு காப்பியம் அந்த காலத்தில் தோன்றிய பின்னால் தான் மற்ற காவியங்கள் அதன் வழியில் வகுக்கப்பட்டன. கம்பரும் இளங்கோவம் என்று ஒப்பிட்டு பேச முடிகிறது, சேக்கிழாரும் இளங்கோவம் என்று ஒப்பிட்டு பேச முடிகிறது என்று சொன்னால் இளங்கோவடிகளின் காவிய மரபுதான் இன்று வரை தமிழ் இலக்கியவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கவிதை நயமும் கவிதை செறிவும் ஒரு வார்த்தையிலே பாத்திரத்தின் கோலத்தை மாற்றி காட்ட முடியும். அவனால் பொன்வினை கொல்லன் தான் பொய்வினை கொல்லன் இன்ன ஈயா மாற்றி ஒரு வார்த்தையிலே கூட ஒரு காவியத்தின் போக்கே மாறிவிடுகிறது. ஒரு காவிய நாயகன் கொலைக்களப்படுகிறான், அதற்கு அந்த பொன்வினை கொஞ்சம் கொல்லன் பொய்வினை கொல்லனாக மாறிதான். அதிலேயும் ஒரு புரட்சி செய்கிறார் இளங்கோவடிகள். கருத்து புரட்சி என்ன என்றால் அந்த பொற்கொல்ல தொழிலை பற்றி எந்த வார்த்தையும் குறிப்பிடவில்லை, கல்லா களிமகன் தொடரால் தான் பயன்படுத்துகிறார். எனவே இளங்கோவடிகள் எச்சரிக்கையோடு செய்கிறார், தமிழ் இனத்திற்கு புதிய எச்சரிக்கையும் கொடுக்கிறார்கள். இப்படி அடிப்படையில் பார்க்கிற பொழுது இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் நெஞ்சை அள்ளுவதற்கு பெரிதும் காரணம் என்பதற்கு இளங்கோவடிகளின் கவிதை புலமையும் இடம் தருகிறது, கருத்து வளமும் இடம் தருகிறது. எனவே இன்றைய பட்டிமண்டபம் முறையாக தொடங்குகிறது. முதலில் கவிதை வளமே கவிதை நயமே என்ற அணியில் பேராசிரியர் அரங்க முருகையன் அவர்களே தன் வாதங்களை பதிவு செய்யுமாறு அழைக்கிறேன். சொல்லும் பொருளும் காட்சியும் கலந்த சிலப்பதிகாரத்தினுடைய இந்த காப்பியத்திலே விஞ்சி நிற்பது கவிதை நயமா அல்லது கருத்து வளமா என்கின்ற நல்லதொரு பட்டிமன்றத்தினுடைய தலைவராக வீற்றிருக்கக்கூடிய ஐயா தேசியமணி அவர்களே, கருத்து வளமே என்கின்ற அணியிலே பேச இருக்கக்கூடிய செந்தமிழ்ச்செம்மல் அண்ட் சீன் வேணுகோபால் அவர்களே, அதே அணியிலே கருத்து வளம் சேர்க்க வருகை தந்திருக்கக்கூடிய அருட்செல்வி அவர்களே, என்னுடைய அணியிலே கவிதை நயமே என்று பேச இருக்கின்ற பேராசிரியை விசாலாட்சி அவர்களே, இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நேயர்களே வணக்கம். இந்த காப்பியத்தினுடைய தலைப்பிலே நடுவரவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது இது ஒரு புரட்சி காப்பியம் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே தமிழ் காப்பியங்களிலே தலையாய காப்பியமாக இருக்கக்கூடிய இந்த சிலப்பதிகாரம் ஒரு புரட்சி காப்பியம்தான். காரணம் என்ன என்று சொன்னால், இதில் வந்து சொல்லக்கூடிய கருத்து மூன்றே கருத்து. ஒன்று, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பதுமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் என்று சொல்லி இளங்கோவடிகள் படைத்த இந்த காப்பியத்திலே முதலிலே பாடலை தொடங்குகின்ற பொழுதே மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்கின்றார். சிலப்பதிகாரம் என்பது குடிமக்கள் காப்பியம் என்று வழங்கப்படுகிறது, உரையுடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று வழங்கப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கூட முதல் முதலிலே திங்களை போற்றுகின்ற காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, இந்த உலகம் உய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞாயிறை முன்னிறுத்தாமல் திங்களை போற்றுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், வேறொரு இடத்திலே நம்முடைய காப்பிய அடிகள் வந்து சுட்டிக்காட்டுவது திங்கள் போன்ற முகமுடைய கண்ணகியை பத்தினியாக்கி காட்டக்கூடிய நிலையிலே இந்த காப்பியம் அமைக்கப்படுவதுதான் என்பதை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே புரட்சி காப்பியமாக இருக்கக்கூடிய இந்த சிலப்பதிகாரத்திலே பல இடங்களிலே மிஞ்சி நிற்பது எது என்று சொன்னால் கவிதை நயம்தான். நாம் முதல்ல சொன்ன இந்த மூன்று கருத்துக்களை முன்னிறுத்துவதற்கு மூன்று காண்டங்களை 30 காதைகளிலே எவ்வளவு அற்புதமான கவிதை நயத்திலே இதை விளக்கிச் சொல்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது, படிப்பவர்கள் படிக்கின்ற பொழுது அதிலே காட்டக்கூடிய இன்ப காட்சிகளை
தமிழ் வரிகளை தேடி தேடி இன்பம் உறக்கூடிய ஒரு மிக சிறந்த காப்பியமாக இதை நாம் வந்து பார்க்க முடிகின்றது. பொதுவாக ஒரு காப்பியம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த காப்பியமும் வெறும் கருத்தால் மட்டும் பலம் பெறாது. கருத்து ஒரு அடிப்படையாக இருக்குமே தவிர கற்பனையோடு கலந்த அந்த வளம் எதை வந்து உருவாக்கும் என்று சொன்னால் கவிஞனுடைய கவிதை நயம்தான் அந்த காப்பியத்தை உயர்த்தி பிடிக்கும். இந்த சிலப்பதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அப்படி உயர்த்தி பிடிக்கின்ற இந்த கவிதை நயம் என்பது காப்பியம் முழுவதும் ஒரு முழு வீச்சாக இருக்கிறது, முழு மூச்சாக அது தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு பேசக்கூடிய பேச்சினுடைய வளம் சிறந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நயமிக்க பாடல்களை கொண்டதாக இந்த சிலப்பதிகாரம் இருப்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதே போலவே இந்த சிலப்பதிகாரத்தில் தொடக்கம் முதல் அதைத்தான் வந்து சொன்னோம், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலிலே தொடங்குவது. இந்த திங்களை ஏன் போற்றுகிறார் என்று சொன்னால் சிவனுடைய தலையிலே இருக்கக்கூடிய திங்களானது எவ்வளவு பெருமை வாய்ந்தது, அதுபோல இருக்கக்கூடிய இந்த கருத்து வளம் மிக்க காப்பியம். ஞாயிறை போற்றுகின்ற பொழுது இந்த புகார் நகரத்தை ஆளக்கூடிய மாமன்னன் சோழனுடைய வளம் பலம் என்பது சூரியனுக்கு நிகரானது என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த காப்பியத்தை அமைத்து காட்டுகின்றார். அப்புறம்தான் புகாரை போற்றுகின்றார், அதற்கு பிறகு காவிரியை போற்றுகின்றார். இப்படி சொல்லக்கூடிய இயற்கை வளம் சார்ந்த இந்த அரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த சிலப்பதிகாரத்திலே முதல் முதல்ல மனையறம் படுத்த கதையில் அதை பார்க்கின்றவர்கள் இந்த பகுதியை படைக்காமல் அதனுடைய அந்த கவிதை நயத்தை சொல்லாமல் வந்து அந்த காப்பியத்திற்குள்ளே போக முடியாது. மிக அழகாக திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணத்திலே சடங்குகளை எல்லாம் முடித்து அவர்களை இல்லறத்துக்கு புகுகின்ற அந்த இடத்திலே அந்த கோவலன் வந்து கண்ணகியை போற்றி பாடுகின்ற அந்த பாடல் வரிகள் இருக்குது பாருங்க, அதுபோல வந்து நயமிக்க அரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பாடலை வேற எந்த கவிஞனும் பயன்படுத்தியது இல்லை. மாசறு பொன்னே, வளம்புரி முத்தே, காசறு விதையே, கரும்பே, தேனே, அரும்பெற்ற பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்கழி வணிகன் பெருமகளே, மலையடை பிறவா மணியே என்போ, அலையடை பிறவா அமிழ்தே என்போ, யாழிடை பிறவா இசையே என்போ, தமிழரும் கூந்தல் தையலே நின்ன என்று வர்ணித்து அன்போடு பாடுகின்ற அந்த ஆற்றலை கேட்கக்கூடிய எந்த பெண்ணும் வாழ்க்கையிலே இசைவு பெறக்கூடிய நல்ல பண்போடு வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி காட்டக்கூடிய அருமையான வரிகளை போட்டு இளங்கோவடிகள் வந்து இந்த காப்பியத்தை படைக்கிறார்கள். இதைவிட வந்து ஒரு அரிய நயத்தை நாம் வந்து பார்க்க முடியுமா என்று சொன்னால் வேறு காப்பியங்களிலே நாம் பார்க்க முடியாது. இதைவிட பெண்ணை போற்றுகின்ற அருமையான வரிகளையும் நாம் வந்து வேறு காப்பியங்களிலே தேடி பார்த்தாலும் அப்படி நமக்கு வந்து கிடைக்கவில்லை. சிலப்பதிகாரத்திலே அப்படிப்பட்ட கவிநயத்தை எடுத்து கையாண்டிருக்கின்றார் நம்முடைய இளங்கோவடிகள் அவர்கள். அதே போலவே இந்த சொல் சுவை பொருட்சுவை எல்லா சிறப்பிலே வந்து இருக்கக்கூடிய இந்த சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களிலே மூன்று நாடுகளை மூன்று மன்னர்களை மூன்று அந்த மாநிலங்களிலே அந்த மூன்று இடங்களிலே இருக்கக்கூடிய இயற்கையை அங்கே இருக்கக்கூடிய தொழிலை அங்கே இருக்கக்கூடிய மக்களை என்று எல்லாவற்றையும் சார்பிழிந்து தரக்கூடிய இடத்திலே மிக அருமையான பாடல் வரிகளை போட்டு நம்முடைய இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தை படைத்திருக்கிறார். அதே போலவே ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு கூட ஊடல் வருகிறது, ஏதோ ஒரு காரணத்தினாலே வேறொரு பெண்ணையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தால் வந்து கண்ணகியை பிரிந்து போகின்றான். அப்படி பிரிந்து போய் தன்னை உணர்ந்த நிலையிலே திரும்பவும் வந்து தன்னுடைய மனைவியிடம் போகக்கூடிய இந்த கோவலனுக்கு இங்கிருந்து மதுரைக்கு போய் நம்முடைய கண்ணகியினுடைய காற்சிலம்பை விற்று நாம் வாழ்க்கையை மீண்டும் வந்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்று சொல்லி மதுரையை நோக்கி போகின்றார்கள். கவுந்தியடிகள் அவர்களை அழைத்து செல்கின்ற பொழுது அங்கே மாதிரியினுடைய வீட்டிலே வந்து அடைக்கலப்படுத்தி விட்டு செல்கின்றார். அப்பொழுது அந்த கணவன்
தவறு செய்த அந்த நிலையை உணர்ந்து பார்க்கின்ற இடம் இருக்கிறதே, அது இரண்டாவதாக மிக சுட்டிக்காட்ட வேண்டிய அருமையான பகுதியாக இளங்கோவடிகள் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம வந்து கவுந்தியடிகள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பொண்ணை வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான வழியில் வந்து நம்ம அழிச்சிக்கின்னு போகிறோமே, இந்த பெண் பார்ப்பதற்கு மிக நல்ல குடும்பத்திலே பிறந்தவளாக இருக்கிறாள், அவருடைய பொற்பாதங்கள் எல்லாம் சிவந்து போயிருக்கின்றனே, இப்போ இவ்வளோ போய் இந்த வழியில் இட்டும் போகலாமா என்று சொல்லி அவளை வந்து மிக வருந்திய மனத்தோடு வந்து அழைத்து செல்கிறார். அப்பொழுது நம்முடைய கோவலன் வந்து சொல்கின்றான் பாருங்கள், அவன் எவ்வளவு இளகிய மனத்தோடு கண்ணகியை வந்து போற்றி பார்க்கிறான் என்கின்ற கவிதை நயத்தை இந்த இடத்திலே வந்து பார்க்க முடிகின்றது. நீ இந்த வழி இந்த பாலை வழியில் வந்து உன் கால்கள் எல்லாம் சிவந்து போயிருக்கிறதே, நாம் இதுக்கு பிறகு வந்து என்ன வந்து பண்ண போகிறோம், நான் என்ன காரணத்தால் என்னுடைய வாழ்க்கையில் வீணரோடும் விடரோடும் கூடி ஒழுகி பிறரை புறங்குறி வாழும் கூட்டத்தோடு ஒழுகி நான் என்னுடைய மனசை வந்து ரொம்ப வந்து கெடுத்துக்கினேன், அதனால தான் உன்னை இப்போ வந்து பிரிந்து போனேன், ஆனால் நான் இப்பொழுது உன்னோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்போ பொன்னே கொடியே புனம் பூ கோதாய் நானின் பாவாய் நானில விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி, இனி உன் சிலம்புகளால் ஒன்றை நான் விற்று வந்து உன்னை எதிர்காலத்திலே காப்பேன் என்று சொல்லி, அப்போ கூட வந்து ஒரு ஆண் மகனுக்குரிய அந்த உயரிய தன்மையில் அவன் போய் கேட்கல, நான் இவ்வளவு தவறு செய்த பிறகும் நீ என்னோட வந்து வந்தியே, அதில் தான் வந்து அங்கே நயத்தை வந்து பார்க்க முடிகிறது. நீ என்னோடு வந்து இவ்வளவு இளகிய மனதோடு நான் இவ்வளவு வந்து தவறுகளை செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் பொறுத்து கொண்டு கணவனோடு வாழ வேண்டும் என்று நீ என்னோடு வா என்று சொன்னவுடன் நீ எதையும் வந்து கேள்வி கேட்காம உன்னிடையே வந்தையே நீ என்று சொல்லி அவள் முதல்ல வந்து சுட்டி காட்டுகிறார் பாருங்க. கற்புடைய ஒரு பெண்ணுடைய தீந்திரம், அதுவும் எது எப்படிப்பட்ட கற்புடையவள், வடமீனின் கற்புத்திரம் உடைய பெண்ணே நீ இப்படிப்பட்டவளாக இருந்து என்னோடு வந்திருக்கிறாயே என்று போற்றி பாடுகின்ற அந்த இடத்திலும் நம்முடைய இளங்கோவடிகளுடைய கவிதை நயம் விஞ்சி நிற்கிறது. அதுபோல தான் வேறொரு இடத்துல புகார் காண்டத்திலேயே வேறொரு இடத்துல வந்து சொல்கிறார். எப்படி என்று சொன்னால், புகாரில் வந்து நாலங்காடி அல்லங்காடி என்று சொல்லக்கூடிய அந்த வணிகர்கள் வந்து உறையக்கூடிய இடம் அந்த தெருக்களில் என்ன மாதிரி வந்து ஓசை கேட்கிறது சத்தம் கேட்கிறது என்று சொன்னால், இருபெரும் மன்னர்கள் வந்து படையை நடத்தி அவர்கள் வந்து தங்களுடைய படைக்கலங்களை நிறுத்தி வைக்கின்ற பொழுது என்ன விதமான சத்தம் வந்து ஒலி எழுமோ அதுபோல அங்கே வந்து பண்டங்கள் விற்பவர்களும் வாங்குபவர்களும் பேசிக்கொள்கின்ற இடத்திலே அவ்வளவு வேகமான வந்து ஓசை கேட்கிறது என்று வந்து சொல்கிறார். இருபெரு வேந்தர் முனையிடம் போல இருபால் பகுதியின் இடைநிலமாகிய கொடுப்போர் ஓதையும் கொள்வோர் ஓதையும் என்று மிக அழகாக வந்து நயம்பட சுட்டி காட்டுகின்றார். அதுபோல தான் பூத சதுக்கம் என்கின்ற இடத்திலே வந்து சொல்லுகின்றார். காணல் வரியிலே ஒரு இடத்திலே உழவர் ஓதையும் மதகு ஓதையும் உடைநீர் ஓதை தன்பதம் கொள்ளோ விழவர் ஓதை சிறந்த ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி என்று சொல்லி காவிரி தாயை போற்றி வணங்குகின்ற இளங்கோவடிகளுடைய கவிதை நயம் என்பது இந்த மூன்று கணங்களிலும் 30 காதைகளிலும் மிக சிறப்பாக பேசப்பட்டு இந்த காப்பியம் முழுவதுமே கவிதை நயத்தாலே சிறந்து விளங்குகிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். பேராசிரியர் அரங்க முருகையன் அவர்கள் காப்பிய தொடக்கத்திலிருந்து இயற்கையை பாடியதை தொடங்கி எங்கேயெல்லாம் இளங்கோவடிகள் கவிதை நயத்தை பொழிந்திருக்கிறார் என்பதை அனுபவித்து சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தொடர் ஒன்று உண்டு, போதிலார் தெருவினால் புகழுடைய வடிவுடையவள் என்று. தமிழ் பெண்ணுக்கான அத்தனை இலக்கணமும் உடையவள்தான் கண்ணகி. இரண்டு குரலின் விளக்கம்தான் சிலப்பதிகாரம், ஏனென்றால் கண்ணகி தான் அங்கே தலைமை பாத்திரம். தற்காத்து தற்கொண்டான் பேணிங்கிறது அவளுக்கு பொருந்தின மாதிரி யாருக்கும் பொருந்தாது. இது ஒரு வரியிலே சொல்லிட்டார் அவர். மாதிவீன்பால் மயங்கி ஆடற் கலைக்கு அழகு தேட பிறந்த பொற்பாவை என்று மயங்கி, பிறகு அவர் யாழின் மேல் ஊழ் வந்து வலியுறுத்து ஊட்ட, பிறகு மாதவி பிரிந்து வந்து கோவலன் மீண்டும் கண்ணகி பால் வந்தாலும், அதற்கு முன்பே தேவந்தி தோழி சொல்லுகிறாள்,
சோமகுண்டம் சூரியகுண்டம் போய் வணங்கினால், காமன் கோயில் போய் வணங்கினால் பிரிந்த கணவன் மீண்டும் வந்து விடுவான் என்று சொல்கிறாள். ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார் இளங்கோவடிகள். பீடன்று கணவன் இருக்கிற பொழுது வேறு தெய்வத்தை வழிபட வேண்டிய தேவையில்லை என்று புரட்சிகரமான கருத்தை அப்பொழுதே சொல்வதற்கு களம் அமைத்துக் கொண்டிருக்கிற இளங்கோவடிகள். ஒரு தொடரை முருகையன் பயன்படுத்தினார். அதுக்கு முன்னால் இரண்டு வரிகள் வருகின்றன. இவர் சொன்ன தொடர் பொன்னே கொடியே புனை புகோதா என்பது. அதுக்கு முன்னால் நாணமும் மடனும் நல்லோர் ஏத்தும் பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னோடு போந்திங்கு என் துயர் கலைந்தேன் கோவலன் சொல்கிறான். இந்த ரெண்டு வரியில் எவ்வளவு கண்ணகியினுடைய பாத்திர சிறப்பு வெளிப்படுத்த. பேசுகிறது கோவலன். மதுரைக்கு உடன் வந்த கண்ணகியின் பொறுமையை பார்த்து, அவளுடைய கணவன் பால் வைத்திருக்கிற ஒரு உறவனுடைய புனிதத்தை பார்த்து சொல்கிறான். ஆனால் அந்த புறஞ்சேரி காதையில் இடையச்சேரியில் இருக்க எழுநிலை மாடத்து பெண் இடைச்சேரியில் இருக்கிற பொழுது ஒரு தொடர் பயன்படுத்துகிறார் இளங்கோவடிகள். தன் துயர் காணா தகைசால் பூங்கொடி. இந்த ஒரு தொடர் போதும் காவியம் முழுவதற்குமான அத்தனை பண்புகளையும் ஒரு வரியில் சுட்டி காட்டியிருக்கிறார். இன்னொரு செய்தி, கண்ணகி கோவலன் கொலையுடன் வழக்குரைக்க போவது மிக மையமான கருத்து. அது கருத்து வளத்தில் வர இருக்கிறது. ஆனால் கவிதையிலே இளங்கோவடிகள் என்ன சொல்லுகிறார் என்பதைத்தான் ஒரு முன் அறிவிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக அந்த கருத்து வளத்திற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இளங்கோவடிகளுடைய வார்த்தை, தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் கெடுகையின் ஆயுள். இந்த மாதிரி ஒரு வழக்கும் வழக்குக்கு காரணம் தீர்ப்பு எல்லாமே மூன்று வரிகளில் அடக்கிய ஒரு காவியத்தை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. யானோ அரசன் வழக்கு, கல்வன் தீர்ப்பு, கெடுகையின் ஆயுள் தண்டனை. இதுதான் இந்த இளங்கோவடிகளுடைய கவிதை நயத்தினுடைய அறிஞருக்கும் கொள்ளலாம், கவிதை நயத்திற்கும் கொள்ளலாம். எனவே இப்பொழுது இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் நெஞ்சை அழுவதற்கு பெரிதும் காரணம், என்னதான் கவிதை புலமை இருந்தாலும் கருத்து வளர்ந்தான் என்பதை அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக அணித்தலைவர் செந்தமிழ் செம்மல் ஸ்ரீ வேணுகோபால் அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். செந்தமிழே, உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் இன்று தமிழ் இலக்கிய கருவூலத்திலே இருந்து மிக அற்புதமான செய்திகளை கருத்துக்களை உள்ளடக்கி கவிதைக்கும் கருத்துக்கும் போட்டி நடக்கின்ற ஒரு அற்புதமான காப்பியத்தை சிலப்பதிகாரத்தை எடுத்து வைத்து அது நம்முடைய நெஞ்சை அள்ளுவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது கவிதை சுவையா கருத்து வளமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு ஒரு அற்புதமான அழகான தெளிவான ஒரு சிந்தனையை பெறுவதற்காக நமக்கு இந்த பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான பட்டிமண்டபத்தை தங்களுடைய இல்லங்களிலே இருந்து பார்த்து கேட்டு சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய சுவைஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த பட்டிமண்டபத்திற்கு யார் தீர்ப்பு சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதி தொலைக்காட்சி நிலையம் சிலம்பிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்ட மாப்போசி அவர்களுடைய வழியிலே எப்பொழுதும் நடைபோடுகின்ற தேசியமணி ஐயா ராமசாமி அவர்களை இங்கே நியமித்திருப்பது உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒன்று. அத்தகைய பெருமைக்குரிய ஐயா அவர்களை வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த பட்டிமண்டபத்திலே பாங்கறிந்து கருத்துக்களையும் கவிதை நயத்தையும் எடுத்து வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் பேராசிரியர் அரங்க முருகையன் அவர்களுக்கும், அன்பு சகோதரி பேராசிரியை விசாலாட்சி அவர்களுக்கும் என்னுடைய அணியிலே கருத்து வளத்தை மிக உரத்த குரலிலே பேசி எங்கள் அணிக்கு தீர்ப்பு பெறுவதற்கு ஒரு அற்புதமான காரணியாக திகழக்கூடிய நிலையிலே வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரி நீலம் அருட்செல்வி அவர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமை நடுவர் அவர்களே, மகாகவி பாரதியார் மிக அற்புதமாக தமிழிலே தன்னை தோய்த்து எடுத்துக்கொண்டு சங்க காலத்திலேயும் சங்கம் மருவிய காலத்திலேயும்
தமிழை சுவைப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் கொஞ்சம் நாம் கடினப்பட்ட நேரத்திலே மிக எளிமையாக கவிதைகளை நாமெல்லாம் உள்வாங்கி உணர வேண்டும் என்பதற்காக நமக்கு அருமையான ஒரு வழியை கற்றுக் கொடுத்தான். நாங்களெல்லாம் அடிக்கடி சொல்லுகின்ற பொழுது படித்தவர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் மட்டுமே சொந்தமாக இருந்த பாட்டு நிலத்தை சாதாரணமானவர்களுக்கும் பட்டா போட்டு கொடுத்த பெருமை மகாகவி பாரதிக்கு உண்டு. அந்த மகாகவி பாரதி தான் சொல்லுகிறான், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று பேசுவார். இந்த நெஞ்சை அள்ளுவதற்கு கவிதையும் காரணமாக இருக்கிறது, கருத்தும் காரணமாக இருக்கிறது என்பதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அன்பிற்கினிய பேராசிரியர் முருகையன் அவர்கள் பேசுகின்ற பொழுது கவிதை நயத்தை அதிகமாக எடுத்துச் சொல்வதை விட அவருடைய உள்ளம் உண்மையின் பக்கம் நின்ற காரணத்தினாலே கருத்து வளத்தின் பக்கமே நிறைய கருத்துக்களை கொடுத்தார். அதுதான் எங்கள் அணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. மூன்று கருத்து தான் இருக்குதுன்னார். என்ன சொன்னார், உரைசா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பதும் என்கின்ற முப்பெரும் தத்துவங்களை மையமாக வைத்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று அந்த மூன்று கருத்துக்கள் தான் இருக்கிறது என்று சொன்னார். அந்த மூன்று கருத்துக்கள் தான் சிலப்பதிகாரத்தினுடைய மகுடம். அந்த சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு ஒப்புயர்வற்ற காப்பியம், தமிழிலே தோன்றிய முதல் காப்பியம், அதுவே கருத்து. இதுவரையிலே தனிநிலை செய்யுளாக இருந்த பாடல்களை கொண்டு வந்து ஒரு கதையாக வடிவம் அமைத்து தொடர்நிலை செய்யுளாக மாற்றி கொடுத்தது இளங்கோவடிகளினுடைய உள்ளத்திலே இருந்த கருத்தினுடைய வலிமை. இப்போ சாதாரணமாக நாம் எல்லாம் பாடிவிட்டு போகலாம், கவிதையை பாடுவதற்கு அதிலே நயத்தை சேர்ப்பதற்கு எல்லோருக்கும் அந்த தகுதிகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இளங்கோவடிகளுக்கு இருந்தது எது தெரியுமா, கவிதையை விட ஒரு புரட்சிகரமான தன்மையை இந்த தமிழ் மண்ணிலே விதைக்க வேண்டும் என்கின்ற ஆழமான சிந்தனை இருந்தது பாருங்கள். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய கருத்தினுடைய மேன்மை. இதுவரையிலே இறைவனையும் இறைவியையும் மட்டுமே தலைவன் தலைவியாக வைத்து பாடப்பட்ட ஒரு நிலையை மாற்றி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லது ஒரு பெண்ணை அந்த காப்பியத்திற்கு தலைவியாக மாற்றி அதில் ஒரு காப்பியம் படைக்கிறார் என்றால் அங்கேதான் இளங்கோவடிகளினுடைய கருத்தினுடைய வலிமை நமக்கு வலிவாக தெரியும். அதனாலதான் அதற்கு குடிமக்கள் காப்பியம் என்றே பெயர். இன்னும் சொல்லலாம், நிறைய பாடல்களை நிரம்ப சொல்லலாம். மாசரு புண்ணு காசரு விதையே என்றெல்லாம் நிறைய பாடியிருக்கிறார். ஏ என்ன கவிதை நேயத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா, நான் அங்கே கொலைக்கலைக்காதைக்கு செல்லுகின்ற பொழுது ஆட்சியர் குறவை பாடி முடித்து கோவலனுக்கு உணவளிக்கப் போகிறாள் கண்ணகி. அப்பொழுது அங்கே உணவை அழித்துவிட்டு தண்ணீரை தெளித்து தலைவாழை இலையை விரித்து தன் கைகளிலாலே விருந்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அங்கே இளங்கோவடிகள் ஒரு அற்புதமான கவிதை நயத்தை சொல்லுவார். என்ன தெரியுமா, இவனுக்கு கொலை நடக்கப் போகிறது, இவன் இறக்கப் போகிறான் என்பதை முன்கூட்டியே தெரிந்திருக்கக்கூடிய அந்த நிலமகள் மயங்கி கிடக்கிறாளாம். அதை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமா, மன்னக மடந்தையின் மயக்கொழிப்பனல் போல் தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி அமுதம் உண்க அடிகள் இங்கன. என்ன கவிதை நயம், அது ஒரு பக்கம். ஆனால் இளங்கோவடிகளுக்கு எது கை கொடுத்தது தெரியுமா, முதல் முதலாக இறைவன் இறைவி என்கின்ற நிலையிலே இருந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் காப்பிய தலைவனாக மாற்ற முடியும் என்கின்ற ஒரு இலக்கிய தாக்கத்தை உருவாக்கிய கருத்து இளங்கோவடிகளுக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, எல்லோரும் நாம் வியப்பாக பார்க்கின்ற இடம் மதுரை காண்டத்திலே வருகின்ற இடத்திலே நம்முடைய நடுவர் அவர்களே நீங்கள் கூட குறிப்பிட்டீர்கள், யானோ அரசன் யானே கல்வன் கெடுக என் ஆயுள். இந்த மூன்று வரிகள் அவர் சொன்னார் இல்லையா, ஒன்று அவனுடைய குற்றத்தை உணர்ந்தது, இரண்டாவது தனக்கு நீதி வழங்கியது, மூன்றாவது தனக்கு தண்டனையை கொடு. இதை விட என்ன கருத்து வேணும் உங்களுக்கு, எவ்வளவு அழகாக நுணுக்கமாக கொண்டு வந்து சொல்லுகிறார். அதனாலதான் இளங்கோவடிகளுடைய அந்த பாடலை படிக்கின்ற பொழுது கவிதை எத்தனையோ கவிதையை படித்தார் அவர், எத்தனையோ பாடல்களை படித்தார். அதனாலதான் இவருடைய பாடலை படித்த ஒரு கவிஞர் எழுதினார், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா
அவன் பாட்டை பண்ணோடொருவன் பாடினானேயடா, அதை கேட்டு கிடுகிறுத்து போனேனேயடா, அந்த கிறுக்கில் உளறுமொழி பொறுப்பாயடா. ஏன்னா பாரதியினுடைய பாட்டிலே கருத்தும் இருந்தது, கவிதை நயமும் இருந்தது. ஆனால் இளங்கோவடிகளுடைய பாட்டிலே கவிதை நயத்தை காட்டிலும் ஒரு காப்பியத்தை எப்படி உருவாக்கி அதை குடிமக்கள் காப்பியமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து அதிகமாக வலுவூன்றியிருந்தது. அது மட்டுமல்ல, அங்கே நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது முடியுடை வேந்தர் மூவருக்கும் பொதுவான ஒரு காப்பியம். சார் இன்னும் ஒன்று சொல்கிறேன் நான், ஒரு கண்ணகி சாதாரணமான ஒரு வணிகப்பெண், ஒரு வணிகனுக்கு மகளாக பிறந்தவள், அவளால் பேசியதே கிடையாது. நீங்கள் அந்த காப்பியத்தை முழுக்க படிச்சிங்கன்னா மதுரை காண்டத்தில் தான் பேசுவாள். இங்கே பேச வச்சு கூட எங்களுடைய இளங்கோவடிகள் என்ன ஒரு புதுமையை செய்கிறார் தெரியுமா? அரசனிடம் சென்று பேசுவதற்கு அச்சமில்லாத ஒரு பெண்ணாக காட்டுகிறார். அது மட்டுமா, கொலைக்களத்திலே கோவலன் கொலை உண்டு கிடக்கிறான் என்ற பொழுது விரித்த கூந்தலோடு கையிலே ஒரு ஒற்றைச்சிலம்போடு ஒரு காளிகா தேவியை போல செல்லக்கூடிய கண்ணக தேவி என்ன சொல்கிறாள் தெரியுமா? யாரை பார்த்து, காளிகரின் செல்வனோ செல்வனே, கல்வனோ என் கணவன். எப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான கருத்தை கொடுக்கிறார் பாருங்க. சாதாரணமாக புழுவாக கிடந்த ஒருவள் அவளுக்கு வந்த அந்த தீங்கை நினைத்தவுடனே, ஒரு அநீதி நடந்திருக்கிறது என்று நினைத்தவுடனே அவள் புலியாக மாறுகிறாள், புயலாக வீசுகிறாள். காய்கதிர் செல்வனே, கல்வனோ என் கணவன். அதோடு விட்டுருந்தா பரவாயில்லைங்க, இந்த கருத்தை அப்படியே படிப்படியாக மேலே ஏற்றிக்கிட்டே போவார். என்ன சொல்வார் தெரியுமா? அங்கே அந்த வீதியிலே போகின்ற பொழுது எல்லோரும் பார்க்கிறார்கள், அப்பொழுது அவள் பேசுவாள் பாருங்க. அங்கே தான் இளங்கோவடிகளுடைய கருத்து மிக ஆனந்த நடனமாடும். என்ன சொல்வார் தெரியுமா? பெண்டிரும் உண்டுகொள். இவனை எந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி கொடுமை நடந்திருக்கிறதை பார்த்து கொண்டு நீங்கள் வாழாய் இருக்கின்றீர்களே, நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்களா இந்த நாட்டிலே? பெண்டிரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள். என்ன கேள்வி பார்த்தீங்களா? பெண்டிர் இருக்க பெண்கள் இருக்கிறீர்களா, அல்லது ஆய்ந்து அறிந்து அரசனுக்கு அறிவு சொல்லக்கூடிய சான்றோர்கள் இருக்கிறீர்களா? வைவாலில் தப்பிய மன்னனன் குடலில் இந்த சபையில் இருக்கிறீங்களான்னு கேட்டா. அது மட்டுமல்ல, யார் நீ என்று கேட்டவுடனே அங்கே அவள் பேசுகின்ற பேச்சில் இருக்கிற அந்த அந்த கருத்து இருக்கிறது பாருங்கள். அது தமிழகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய, எங்களுடைய பெண்மைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமையான கருத்து பொக்கிஷம். அற்புதமான பல செய்திகளை இன்னும் சொல்லலாம். ஒரு மன்னனை எதிர்த்து என்னால் வாதாட முடியும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை முதன் முதலாக தமிழ் சமுதாயத்தில் விதைத்த பெருமை இளங்கோவடிகளுடைய கருத்து வளத்தினாலே தான் கிடைத்ததே ஒழிய கவிதை நயமாக இருந்தால் நாம் பாடிவிட்டு போய்விடலாம். எப்படி? கிறுகிறுத்து போனேனேயடா, அந்த கிறுக்கில் உளறுமொழி பொறுப்பாயடா என்று ஆனந்திக்க, அதாவது அனுபவிக்கலாம். கவிதையை அனுபவிப்பது கவிதை, ஆனால் அந்த அனுபவித்த கவிதையிலே உள்ள கருத்தை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்துவதற்கு ஒரு துணிச்சல் கொடுக்கிற நிலைப்பாடு இருக்கிறது பாருங்கள். அது சிலப்பதிகாரத்திலே கவிதையை காட்டிலும் அந்த கருத்து வளத்திலே தான் அதிகமாக ஆழங்கால் பட்டிருக்கிறது என்பதுதான் கருத்து. இளங்கோவடிகளுடைய கவிதையிலே நான் கொஞ்சம் கூட எந்த நிலையிலேயும் நான் சோடை போனவர் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருடைய கவிதை ஒரு தொடர்நிலை செய்யுளாக முதன் முதலாக என தமிழுக்கு கிடைத்த முதல் காப்பியமே அதுதான். மறந்துடக்கூடாது, இதுவரையில் காப்பியம் கிடையாது தமிழிலே. முதல் முதலாக தமிழிலே ஒரு காப்பியத்தை படைத்து கருத்து வளத்தினாலே இந்த காப்பியத்தை உயர்த்தி பிடிக்க முடியும் என்கின்ற உன்னதமான பார்வையை பார்த்தவர் இளங்கோவடிகள். அதனால தான் அந்த பார்வைதான் பாரதியினுடைய நெஞ்சத்தை ஊடுருவி பார்த்த காரணத்தினாலே நான் கவிதையை படித்து எத்தனையோ கவிதைகளிலே என்னை இழந்திருக்கிறேன். வள்ளுவர் கவிதையிலே, வள்ளுவர் குரலிலே இழந்திருக்கிறேன். இன்னும் இருக்கக்கூடிய கவிஞர்களுடைய பாடல்களையெல்லாம் பார்த்து நான் பரவசப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய நெஞ்சை அள்ளக்கூடிய நிலையிலே, என்னுடைய நெஞ்சை அப்படியே கொள்ளை கொண்டு அப்படியே ஒட்டுமொத்த குத்தகையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், பொருந்திய கருத்துக்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்தேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த உத்தம கவிஞன் கவிதை நயத்தையும் பார்த்திருக்கிறான், கருத்து வளத்தையும் பார்த்திருக்கிறான். இரண்டிலே எது அவனுடைய நெஞ்சை கொள்ளை கொண்டிருக்கிறது அல்லது நெஞ்சை அள்ளி இருக்கிறது என்று அவன் பதிவு செய்திருக்கிறான் என்றால், கவிதை நயத்தை காட்டிலும் அவர் இளங்கோவடிகள் பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்து வளத்திலே தான் தன்னை இழந்து அவ்வாறு பாடியிருக்கிறான் என்பதால், மாண்பமை நடுவர் அவர்களே, சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்புக்கு அது நெஞ்சை அள்ளுவதற்கு காரணமாக இருப்பது கவிதை நயமாக இருக்கலாம், ஆனால் பெரிதும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எதற்கு இருக்கிறது என்றால், அந்த காப்பியம் முழுவ
அந்த காப்பியம் முழுவதும் அப்படியே கொட்டி கிடக்கின்ற கருத்து வளங்கள் தான் காரணம். இன்னும் பல சொல்லலாம், இருந்தாலும் கூட எங்களுடைய நேரத்தினுடைய அருமை கருதி நான் இந்த அளவிலே நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரத்தின் சிறப்பிற்கு காரணம் அதிலே உள்ள கருத்து வளங்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுவஞர்களே, செந்தமிழ் செம்மல் வேணுகோபால் அவர்கள் சிலம்பிலே நெஞ்சை பறி கொடுத்திருக்கிறார் என்பது உரையிலே தெரிகிறது. கருத்து வளம் என்பது ஒரு காவியம் காலம் கடந்தும் நூற்றாண்டுகள் கடந்தும் மனித வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்றால் அது கருத்தினால் தானே தவிர கவிதையினால் அல்ல என்பதற்கு பல சான்றுகளை சொல்லியிருக்கிறார்கள். அவர் எடுத்துக்கொண்ட ஒரு செய்தி, வணிக குலத்தில் பிறந்த ஒரு பெண்தான், ஆனால் ஒரு சமூக நீதிக்காக குரல் கொடுக்க முடியும் என்று இரண்டாம் நூற்றாண்டிலேயே சிந்தித்திருக்கிறார் என்பது இளங்கோவடிகள் ஒரு புரட்சிகரமான சிந்தனை விதைத்திருக்கிறார் என்பதற்கு களமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது உண்மையான செய்திதான். என்றாலும் ஒரு இலக்கிய உணர்வோடு அந்த சிலப்பதிகாரத்தை படிக்கிற பொழுது ஒரு காட்சியை நினைவுபடுத்துகிறார். அதை சுவஞர்களுக்கு விளக்குவதை இந்த அறிஞர்கள் ஏற்பார்கள் என்று கருதுகிறேன். கண்ணகி கோவலன் கொலையுண்ட செய்தியை அறியப் போகிறாள், இன்னும் தெரியவில்லை. ஆனாலும் அவளுக்கு நடந்துவிட்ட நிகழ்ச்சிகள் தெரியாத நிலையில் கண்ணகி கோவலன் கட்டுண்ட செய்தி உடலை பார்க்க வருவதாக வருகிற காட்சியில் வைய யாற்றை பற்றி இளங்கோவடிகள் எழுதுகிறார். வைய யாற்றின் இருமருங்கிலும் கொன்றை மரங்கள் பூத்திருக்க குலுங்குகின்றன. அதில் உள்ள மலர்கள் எல்லாம் ஆற்றிலே விழுந்து நீரிலே மறைத்து கொண்டிருக்கின்றன. ஐயோ கண்ணகியே, உன் கணவன் கொலை கொல்லப்பட்டிருக்கிறான், அது தெரியாமல் எதிர்காலத்தில் என்னென்ன துயரங்களை எதிர்கொள்ளப் போகிறாயோ என்று இவள் நினைத்தாளாம், கண்ணீர் வடித்தாளாம். ஒரு பெண்ணுக்காக நதி என்ற பெண் இங்கே கண்ணீர் வடிக்கிறாள் என்று தெரியக்கூடாது என்பதற்காக மலர் போட்டு மூடிவிட்டான் என்று இளங்கோடிகள் எழுதுகிறார். வையை என்ற பொய்யா குலக்கொடி தையற்கு உருவது தான் அறிந்தனல் போல் புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து கண்ணீரை நெடுநீர் சுரந்தால் அடக்கி. இந்த மூன்று வரிகளிலே ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய துயரை நதி பெண் எப்படி அனுபவித்திருக்கிறாள் என்பதை ஒரு நயமாக காட்டுகிற ஒரு யுக்தி அல்லது அந்த கவித்திறன் இளங்கோவடிகளுக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றொரு செய்தி, இன்று வரை சர்ச்சைக்குள்ள செய்தியாக முற்போக்கு சிந்தனைகள் மலிந்துவிட்ட காலம், ஆனால் இளங்கோவடிகள் மாடல மறையோன் என்ற ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொண்டும் தேவதி என்ற பாத்திரத்தை வைத்துக் கொண்டும் அந்த காலத்து மறை ஒழுக்கத்தை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அந்த தாலி ஊர்வலம் வருவதாக ஒரு காட்சி அமைக்கிறாருங்க. ஒரு மன்னன் ஊர்வலம் வந்தால் எப்படி இருக்குமோ அத்தனையும் அந்த தாலிக்கு இருந்ததாக குறிப்பிடுகிறார். என்றால் தமிழர் வாழ்க்கையில் இருந்த அந்த வாழ்க்கை நெறிமுறைகளில் அந்த பண்பாட்டு வழக்கங்களில் இருந்த ஒரு செய்தியை இழையோட விட்டிருக்கிறார். ஒன்று தான், தாலி ஊர்வலம் அவர் தான் முரசு இயம்பின, மன்னனுக்கு தான் வரும், முருடு அதிர்ந்தன முறை எழுந்தன பணி நலம் வெண்குடை அரசு எழுந்ததோர்படி எழுந்தன அகலுள் மங்கள அணி எழுந்தது என்றால் இளங்கோவடிகள் எதை சொல்ல வருகிறார்? தமிழர் திருமணத்தில் இந்த மங்கள அணி எத்தனை இடங்கள் குறிப்பிட்டு அஞ்சன் சீரடி என்று குறிப்பிட்டு விட்டு மங்கள அணி என்று வேறொன்று பார்த்து அறியாலும் சொல்ல, அதே கண்ணகி சித்தரிக்க பொழுது மாதேவியின்பால் மயங்கி எல்லாவற்றையும் எழுந்து விட்டு சலம்புணர் சலதியோடு ஆடி வந்தவன் இருக்கிறானே, சிலம்புல கொள்க என்று சொல்லுகிற உணர்வு இன்றைய பெண்களுக்கு எளிதிலே வந்து விடுமா? ஆனால் அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், கோவலன் உள்ளத்தில் கண்ணகி பிடிச்சிருக்கிற இடம் இருக்கிறது பாருங்கள், அதற்கு தன்னிறக்கமாக கழிவிறக்கமாக அவனே சொல்லிய வார்த்தைகளே போதும். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் ஒரு கவிதை நயத்தில், அதுதான் என் நெஞ்சில் பட்டுது, அதை எடுத்து சொன்னால் விசாலாட்சி அவர்கள் தொடர்வார்கள் என்று கருதுகிறேன். மன்னன் ஆணையிடுகிறான், சிலம்பு வைத்திருப்பன்னு கொன்று விடு என்று சொல்லுகிறான். அவன் கொன்றது கோவலன் உடம்பை அல்ல, எப்பொழுது இவன் கல்வன் என்று ஒரு முடிவு செய்து விட்டானோ அப்பொழுதே இறந்து விட்டான். அந்த அவன் எரிந்த வாள் விலங்கூடு அறுத்தது என்று குறிப்பிடுகிறார். கூடாகி போன உடலத்தாயே அறுத்தது, முன்னாடி செத்துட்டான் அவன், மான உணர்ச்சின்னு சொல்கிறேன். எனவே கவிதை நயத்துக்கும் இடம் இருக்கிறது, காலங்கடந்து நிலைக்கவனால் கருத்து வளத்துக்கும் இடம் இருக்கிறது. இப்பொழுது விரிவுரையாளர் நல்ல சிந்தனையாளர் விசாலாட்சி அவர்கள், இல்லை இல்லை, செந்தமிழ் செம்மலினுடைய ஒரு பார்வை வேறு, ஆனால் இளங்கோவடிகளின் உண்மை நோக்கு என்ன என்பதை விளக்குவதற்காக வருகிறார்கள். நெஞ்சை எழும் சிலம்பில் பெருவிதன் காரணமாக அமைவது இளங்கோவடிகளின் கவிதை நயமே என்று வாதிட அவர்களை அழைக்கிறேன். நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரத்தில் விஞ்சி நிற்பது
கருத்து வளமா கவிதை நயமா என்ற மிக சிறந்த அற்புதமான பட்டி மண்டபத்தின் நடுவர் பெருந்தகையாக விற்றிருக்கக்கூடிய ஐயா, புலவர் கீரனார் வழியை பின்பற்றி தேசிய மணி மிக சிறந்த புலவராக விற்றிருக்கக்கூடியவர் நடுவர் பெருந்தகை அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த பட்டி மண்டபத்தின் எங்களுடைய அணி தலைவர் பேராசிரியர் அவர்களுக்கும், எதிரணி தலைவர் செந்தமி செம்மல் ஐயா அவர்களுக்கும், சகோதரியார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இந்த மிக சிறந்த அற்புதமான பட்டி மண்டபத்தை நிகழ்த்தி புதுவை தொலைக்காட்சி நேயர்கள் உள்ளத்திலெல்லாம் மகிழ்ச்சியை அள்ளச் செய்து கொண்டிருக்கிறார்கள் புதுவை தொலைக்காட்சி நிலையத்தார். அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்தில் விஞ்சி நிற்பது கவிதை வளமே என்ற எங்கள் அணியின் சார்பாக சில கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலப்பதிகாரத்தின் ஒரு மிக சிறந்த புகழுக்கு அடிப்படை காரணம், அது ஒரு குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் என்றெல்லாம் பலவேறு விதமாக அதனுடைய கருத்து வளம் மிகுந்து மக்கள் மனதில் நின்றாலும் அது நிலை பெற்று மேலும் ஓங்கி சிறப்பதற்கு இன்று வரை நம் ஒவ்வொரு நெஞ்சையும் அள்ளிக்கொண்டு இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அதனுடைய கவிதை நயம்தான் நடுவர் அவர்களே. ஏனென்றால் நாம் ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த கருத்தினுடைய ஆழத்தை புரிய வைக்க வேண்டும் என்றால் அதன் மேல், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மேல் அழகாக பூ போல இருக்கும் அப்படின்னு, அந்த பூ மறைத்து அதனுடைய ஆழத்தை மறைத்து அது ஒருடைய கவர்ச்சியை ஏற்படுத்தும் போது தான் அந்த இடத்தினுடைய பூ அழகாக இருக்கிறதே என்று நாம் அருகில் சென்று ஆனால் பின்பு அதனுடைய ஆழத்தை உணர்கின்ற ஒரு நிலையில் விஞ்சி நிற்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அடையலாம். அப்போ நம்முடைய நெஞ்சை அது ஈர்ப்பதற்கு காரணம் அது ரொம்ப மிகுந்த அழகாகவும் பொலிவாகவும் நம்முடைய மனதை கவர்வதாகவும் இருக்கக்கூடிய இடங்கள் பல இடங்கள். நீங்கள் சொல்கின்ற கருத்து வளத்தில் எல்லாம் அந்த இடத்திலெல்லாம் கவிதை நயம் சிறந்து இருப்பதை நாம் கண்ணார பார்க்க முடிகிறது. அது உங்களுக்கும் தெரியும், எதிரணி தலைவருக்கும் தெரியும். இருந்தபோதும் விஞ்சி நிற்பதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது அதனுடைய விஞ்சி நிற்பதற்கு கவிதை நயம்தான் நடுவர் அவர்களே. ஏனென்றால் இளங்கோவடிகள் ஒரு குடிமக்கள் காப்பியமாக கண்ணகி, கோவலன், மாதவி இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதமான பாத்திர படைப்புகளை எல்லாம் காட்டும் போதும் அவர் விஞ்சி நிற்கிறார். சாதாரண மக்களினுடைய இயல்பை காட்டும்போது கூட அந்த இடத்திலும் இந்த சமூக அக்கறையோடு அந்த கவிதை அழகை கொண்டு செல்கின்ற பாங்கு இருக்கிறதே, அது ஒரு அற்புதமான பாங்காக இருக்கிறது. முதலில் அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்திர விழா நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது அங்கு இருக்கக்கூடிய ஆடவர்கள் எல்லாம் பல பெண்களோடு சேர்ந்து உல்லாசமாக இருக்கிறார்கள். அப்படி இருந்த பிறகு அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டிய தருணம் ஏற்படுகிறது. அப்போ அந்த ஆடவர் கருதுகிறான், அந்த ஆண்மகன் கருதுகிறான், இப்படி நம்ம உடனே வீட்டுக்கு செல்லும்போது நம்முடைய தலைவி நம்மளுடைய கோலத்தை பார்த்து நம்மோடு புலவி விடுவாள், அவள் ரொம்ப நம்மோடு சண்டை போடுவாள் என்று அந்த ஆண்மகன் கருதி என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறானாம். அப்படி யோசித்து அவன் யாரை அழைத்து செல்கிறான் என்று இளங்கோவடிகள் அழகாக காட்டுகிறார். விருந்தினரை அழைத்து செல்கிறான். விருந்தினர் உடன் வரும்போது தலைவி அவர்கள் முன் கோபப்படுதல் என்பது நெறியல்ல, அழகல்ல என்று கருதி தலைவனோடு சேர்ந்து விடுவாள் என்ற ஒரு நோக்கோடு அந்த ஆண்மகன் விருந்தினரை அழைத்து செல்கிறார் என்று காட்டுகிறார். அப்படி அழைத்து சென்ற போது அதுபோலவே தலைவியும் அவனோடு சண்டையிடாமல் அவனோடு உணர்ந்து இன்பம் மகிழ்கிறாள். ஆனால் அப்படி காட்டிய இளங்கோவடிகள் சற்று அவர் ஒரு கேள்வியையும் வைக்கிறார். அப்படி ஒரு விருந்தினரை அழைத்து சென்று மகிழ்ந்த தலைவனுடைய மனதில் என்ன தோன்றுகிறது என்றால், இப்படி நாம் விருந்தினரை அழைத்து சென்று தலைவியின் கோபத்தை தணித்து அவளோடு சேர்ந்து விட்டோம், இருந்தபோதும் அவளினுடைய கடை கண்ணில் ஒரு செம்மை இருக்கிறதே, அந்த செம்மை நீங்கியதா? அது நீங்கவில்லை எனில், இந்த விருந்தினால் அந்த செம்மை நீங்கவில்லை எனில் அதற்கு ஏதாவது மருந்து இந்த மாநிலம் தருமோ என்று கேட்கிறான். ஒரு பெண்ணை புணர்தல் என்பது, அவளோடு சேர்ந்து இருத்தல் என்பது அத்தகைய தருணத்தில் ஒரு ஒரு சின்ன மகிழ்ச்சியாகத்தான் இளங்கோவடிகள் அந்த இடத்தில் காட்ட முற்படுகிறார்.
ஆனால் அந்த பெண்ணினுடைய மனநிலை, அந்த ஆழம் எப்படி இருக்கிறது, அந்த ஆழத்தினுடைய அந்த அந்த கோபத்தை தணிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு ஏதாவது மருந்து இருக்கிறதா, அது தர முடியுமா இந்த உலகம் என்று கேட்கின்ற அந்த அழகு இருக்கிறதே, இளங்கோவடிகள் வைத்த அந்த கவியினுடைய சிறப்பு அதுதான் விஞ்சி நிற்கிறது. எல்லாருக்குமான ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை தருகிறது நடுவரவர்களே. விருந்தொடு புக்க பெருந்தோல் கணவரோடு உடனுரை மறி ஒழுக்கொடு புணர்ந்த வடமீன் கற்பின் மனையுறை மகளிர் மாதர்வாள் முகத்து மணித்தோட்டு குவளை போது புறங்கொடுத்து போகிய செங்கடை விருந்தின் தீர்ந்திலதாயின் யாவதும் மருந்து தருங்கொல் இம்மாநில. என்ன அந்த செங்கடை அதிலிருந்து மாறலை அப்படின்னா இந்த உலகம் என்ன மருந்தை தரும் என்று கேட்கிறாரே இத்தகைய கவி நயம். சாதாரண மக்கள் வாழ்க்கையினுடைய நிலையை படம் பிடித்து காட்டி தன்னுடைய காவிய போக்கினை நகர்த்துகிறாரே, அங்குதான் இளங்கோவடிகளினுடைய சிலப்பதிகாரம் நெஞ்சை அள்ளி உண்ணுகிறது நடுவரவர்களே. அதுபோலவே கண்ணகியினுடைய கருங்கனும் மாதவி செங்கனும் உன்னிறை கரந்தகத்து ஒழித்து நீர் உகுத்தன என்று இந்திர விழா காதையினுடைய இறுதி பகுதியில் காட்டுறாரு. அதாவது அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்றால், கண்ணகி தன்னுடைய துயரை கலைந்து அவள் ஒரு பெரிய மகிழ்ச்சியை அடையப் போகிறாள். மாதவி கோவலனை பிரிந்து வருந்த போகிறாள் என்பதை காட்ட வருகிறார் கவி நயத்தினால் காட்ட வருகிறார். அப்படி காட்ட வருகின்ற போது அந்த இடத்தில் அவர் வைக்கிறார் அற்புதமான கருத்தினை வைக்கிறார். கண்ணகியினுடைய இடக்கண் துடித்தது, மாதவியினுடைய வலக்கண் துடித்தது என்று கண்ணகிக்கு ஒரு நன் நிமித்தமாகவும் மாதவிக்கு ஒரு தீய நிமித்தமாகவும் ஒரு குறிப்பாக அந்த கவி நயத்தை காட்டிய இளங்கோவடிகள் ஒரு அற்புதமான மேலும் ஒரு நயத்தினை அந்த இடத்தில் காட்டியிருக்கிறார். என்னவென்றால், அவர்களுடைய இரு கண்களிலுமே அவர்களுடைய உள்ள குறிப்பினை மறைப்பதற்கு கண்ணீர் பெருகின என்று காட்டுகிறார். இந்த இடத்தில் இளங்கோவடிகள் மிக அற்புதமாக அந்த கண்ணீர் பெருகி கண்ணகியினுடைய மனத்தின் குறிப்பையும் மாதவியினுடைய மனநிலையின் குறிப்பையும் அழகாக மறைக்கிறது என்பதன் மூலம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை மாறுபாடு அடையப் போகிறது என்பதையும் மிக அற்புதமாக அந்த கவி நயத்தை காட்டியிருக்கிறாரே. ஏனென்றால் துடித்தல் என்பது இயல்பாக எப்பொழுதுமே நடந்துவிடும். அந்த நிமித்தம் மட்டுமே அல்ல, இப்படி மறைக்கின்ற தன்மையும் அந்த இடத்தில் கண்ணீரோடு நடக்கின்ற அந்த உள் உணர்வு நிகழ்வோடு காட்டுகிறாரே இளங்கோவடிகள். இந்த நயம் மிகுந்த அற்புதமான நயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல நடுவர் பெருந்தகை அவர்களே, நம்முடைய காணல் வரி பாடலில் மிக அற்புதமாக இளங்கோவடிகள் காட்டுகிறார். ஒரு பெண் அவள் தன்னை தவிர வேறு ஒரு பெண்ணை தன்னுடைய கணவன் நாடக்கூடாது என்று விரும்புகின்ற ஒரு தன்மை இருக்கும். அதை வந்து ஆண்மகன் ஏற்றுக்கொள்வதற்கு சற்று சங்கடப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது கோவலன் வாயிலாக அதை ஒரு அற்புதமான யாழிசை வாயிலாக இளங்கோவடிகள் பதிவு செய்திருக்கிறார். அப்போ கோவலன் வந்து பாடுகிறான் அந்த யாழிசை பாடலில், திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஒச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவது ஒழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி. அதாவது இந்த சோழ மன்னன் காவிரியோடு கங்கையை சென்று அடைந்தாலும் கங்கையையும் தன் வசப்படுத்தினாலும் புலவாது இருக்கிறாய் காவேரி, இதுதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணின் கற்புக்கு அழகு என்று அந்த பெண்ணினுடைய கற்புக்கான ஒரு கோட்பாட்டை கோவலன் வைப்பதாக இளங்கோவடிகள் காட்டுகிறார். ஆனால் இப்படி அந்த திறனை காட்டிய போது கோவலன் உள் மனசினுள் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை என்னவென்றால், கண்ணகியை விட்டு மாதவியிடம் வந்த பிறகும் கண்ணகி ஏதாவது ஒரு கோபத்தில் இருப்பாள், ஆனால் அப்படி கோபத்தில் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு கற்பாக இருக்கும் என்ற அவனுடைய உள் மனது விருப்பத்தை இதன் வாயிலாக காட்டியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது, அதற்கு ஏற்றாற்போல மாதவி உடனே அதற்கான ஒரு பதிலை சொல்ல முற்படுகிறாள். இப்படி அவனுடைய காணல் வரி பாடல்களில் இளங்கோவடிகள் காட்டுகின்ற அந்த யாழிசை பாடல்களை எல்லாம் கேட்ட மாதவி அவனோடு அவனுடைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தது போல அதை அற்புதமாக இளங்கோவடிகள் காட்டுகிறார்.
கோவலனோடு இணைந்திருக்கின்ற காலத்தில் எப்படி மகிழ்ந்திருப்பாளோ அதுபோல மகிழ்ந்திருந்தாலாம் கோவலனுடைய இந்த பாடலை கேட்டு என்று சொன்ன இளங்கோவடிகள் அப்படி அவள் புறத்தில் தான் காட்டினாள். கோவலனோடு இணைந்திருந்த காலத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி போல புறத்தில் அவள் மகிழ்ச்சியை காட்டுகிறாள். ஆனால் உள்ளத்தில் அவள் கலவியால் இருக்கிறாள் என்பதை அற்புதமாக காட்டுகிறார். கலவியால் மகிழ்ந்தாற்போல் புலவியால் யாழ் வாங்கி, நடுவர் அவர்களே ஒரு சில மணித்துளி, புலவியால் யாழ் வாங்கி என்று குறிப்பிடும்போது அந்த பெண்ணினுடைய உள்மன நிகழ்வை மிக அற்புதமாக கலவியால் மகிழ்ந்தால் போல் அவள் வெளிப்படையாக காட்டி, ஆனால் புலவியால் உள் உணர்வால் அவள் யாழை வாங்கி இசைக்கிறாள். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், மருங்கு வண்டு சிறதார்ப்ப மணிப்பு வாடை அது போர்த்து கருங்கல் கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி, கருங்கயற்கண் விழித்து ஒல்கி நடந்தவெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. செங்கோன்மையிலிருந்து வளையாமல் இருப்பதுதான் ஒரு ஆணுக்கு அழகு என்று ஆணினுடைய இலக்கணத்தை அந்த இடத்தில் மாதவி காட்டியிருக்கிறாள். அப்படி இருக்கின்ற பெண்ணை பெண் அப்படி இருக்கின்ற ஆணை பெண்கள் விரும்புவதுதான் பெண்ணுக்கான கற்பு நிலையாக அவள் பெண்ணினுடைய கற்புத்திறத்தை காட்டுகிறாளே மாதவி. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைகளை இளங்கோவடிகள் கவிதை நயத்தில் ஒரு மாபெரும் கருத்து வளத்தையே வைத்து அந்த கவிதை நயத்தோடு நமக்கு அதை கொடுத்து இருப்பதுதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். இன்றும் நம்முடைய நெஞ்சை அள்ளிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய பட்டிமண்டபத்தின் விவாதப் போர்களில் இளங்கோவடிகளின் கவிதை நயமே என்ற தலைப்பில் விரிவுரையாளர் விசாலாட்சி அவர்கள் கண்ணகியின் மென்மையை பற்றியும் பெண்மையின் சிறப்பை பற்றியும் விளக்கிவிட்டு மாதவியினுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பிரிவின் இயக்கத்தையும் சுட்டிக்காட்டினார்கள். இயற்கையை பாடுகிற ஒரு சமுதாய மாற்றத்தை கருதி ஒரு இலக்கியம் படைக்க நினைத்த இளங்கோவடிகளுக்கு இயற்கை பாடுகிற வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் பாடியிருக்கிறார். ஆனால் அதுவே அவரோட நோக்கம் அல்ல. அதன் மூலம் ஏதோ ஒரு சமூகத்திற்கு சொல்ல விரும்புகிறார். அதற்கு அந்த கால சூழல் இடம் கொடுக்கவில்லை. எனவேதான் இளங்கோவை செய்த புரட்சி என்று சொல்கிறார்கள். பரத்தியர் ஒழுக்கம் மேலோங்கி இருந்த ஒரு காலத்தில் கற்புட பெண்ணை ஒரு நாயகியாக்கி அந்த தலைவிக்கு ஒரு மன்னன் கோவில் எடுக்கிற அளவுக்கு உயர்த்தி காட்டுகிறான் என்றால் தமிழக பெண்களுடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கிறது என்று காட்டுவதனுடைய நோக்கம். அந்த பெண்ணை மையமாக வைத்து எத்தனை சமூக அறங்களில் போதிக்கிறார் என்று தெரியும். ஆனால் அந்த கவிதை ஓட்டமும் கவிதை நயமும் எங்கே நம்ம இழுத்து செல்கிறது என்றால் கணவனை பிரிந்த கண்ணகி பற்றியும் சொல்ல வேண்டும், காதலனை பிரிந்த மாதவி பற்றியும் சொல்ல வேண்டும். நான்கு வரிகளில் இரண்டு பெண்களுடைய இன்ப உணர்ச்சியையும் பிரிவாற்றாமையை வெளிப்படுத்துகிற ஆற்றல் இளங்கோவடிகளுக்கு உண்டு. நான்கே வரிகள். கண்ணகியின் நிலை என்ன? காதலன் காண்கிலேன் கலங்கி நோய் கைமிகும் ஊதுலை தோற்க உயிர்க்கும் நெஞ்சன்றே. மாதவியினுடைய நிலையை சொல்லுவதற்கு முன்னால் அன்பனை காணாது அளவும் என் நெஞ்சமாயின் மண்பதை சொன்னதவன் வாழியோ தோழி என்று பாடுகிற பாடல். அதே நேரத்தில் மாதவிக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கிறது தெரியுமா? இப்பொழுது போய்விட்டானா காலை வருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மனமனை புக்கு மாதவி தன்னோடு அனைவரு வைகளின் அயர்ந்தன் மயங்கி. மாதவி விட்டு அவன் எப்படி அனுபவிச்சான், எப்படி பிரிய விரும்பலன்னு ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்றது. விடுதலை அறியா கோவலன் சொல்றான். விடுதலை அறியா கோவலனை பற்றி பாடுகிற பொழுது விரும்பினன் ஆயினன் அந்த அளவுக்கு இறங்கி இருந்தவன் நெருங்கி இருந்தவன் பிரிந்து செல்கிறான். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், மடு நீங்கி சிறப்பின் தன் வையகம் மறந்தேன் மாலை வாராராயினும் காலை காண்கவும். ஒரு ஏக்க தவிப்பை ஒரு துறவியால் எப்படி ஒரு எளிமையாக சொல்ல முடிகிறது என்றால் புலமை நயம் என்று சொல்லுவதா, கவிதை செறிவு என்று சொல்லுவதா? இது மட்டுமே இளங்கோ நோக்கமாக இருந்திருந்தால் சிலப்பதிகாரம் முழுமையிலும் இவள் செய்தி தொடர்வதற்கான வாய்ப்பே இல்லை. இயற்கை பாடியிருக்கலாம், பெண்மையை போற்றி பாடியிருக்கலாம். ஆனால் மூன்று காதிகளும் அவர் அரங்கமுருகன் குறிப்பிட்டது போல் மூன்று மன்னர்களுக்கு ஒரு காப்பியம், மூன்று நிலத்திற்கு ஒரு காப்பியம், மூன்று மன்னர்களுக்கு ஒரு காப்பியம் என்று சொன்னது போல் மூன்று தலைநகரங்களை தலைப்பாக கொண்ட காப்பியம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இத்தனையும் சொன்னதற்கு காரணம் முத்தமிழ் என்பது இவை அனைத்தும் உள்ளடக்கியதான் என்பது காட்டுவதற்குத்தான். எனவே இப்பொழுது நெஞ்சை எழும் சிலப்பதிகாரத்தில்
இளங்கோவடிகள் பெரிதும் வலியுறுத்துவதோ அல்லது கற்போர் நெஞ்சை பெரிதும் ஈர்ப்பதோ கருத்து வளமே என்ற அணிக்கு வலு சேர்க்க அருட்செல்வி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். கதிர் வெடித்து பிழம்பு எழ, கடல் கொதித்து சூடேற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே, உம்மை வணங்கி எம்பணி தொடர்கிறேன். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்தின் சிறப்பிற்கு காரணம் அதன் கருத்து வளமா கவி நலமா என்ற மிகச்சிறந்த பட்டிமண்டபத்திற்கு நடுவராக வீற்றிருக்கக்கூடிய பெருமைக்கும் மதிப்பிற்கும் உரிய தேசமணி ஐயா ராமசாமி அவர்களே, இந்த தலைப்பை ஒட்டியும் மறுத்தும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அணியைச் சேர்ந்த எதிர் அணியைச் சேர்ந்த தமிழ்ச் சான்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு காப்பியமும் கவிதையும் இலக்கியமும் உண்டாவது எதற்கு என்று கேட்டால், அது சமுதாயத்திற்கான செய்தியை சொல்வதற்காகவும் கருத்துக்களை பதிய வைப்பதற்காகவும் தான் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த இரண்டாம் நூற்றாண்டிலே தோன்றிய சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் ஒரு புரட்சி காப்பியமாக வடிவமைத்திருக்கிறார். எப்படி என்று பார்க்க போனோமானால், சேரன் செங்குட்டுவன் நாட்டு வளம் பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குன்ற குறவர்கள் ஓடி வந்து, கண்ணகி என்ற ஒரு பெண் இங்கு விண்புலம் ஏகினாள் என்று கூறுகிறார்கள். அப்படியா என்று வியந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சாத்தனார் கூறுகிறார் முழு காதையையும். இந்த காதையை கேட்டுக்கொண்டிருந்த இளவல் இளங்கோவடிகள் உடனே முடிவெடுக்கிறார், நான் மூன்று கருத்துக்களை கொண்டு, அதாவது அரசியல் பிழைப்போர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழிப்பயன் என்றைக்கும் நம்மை தொடர்ந்து வரும், இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை கொண்ட ஒரு காப்பியத்தை நான் இயற்றப் போகிறேன் என்று கேட்ட முதல் நொடியே சொல்லிவிட்டார். ஆக இந்த கருத்துக்களை மக்களிடம் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காப்பியமே இயற்றப்பட்டது. இதில் இன்னும் ஆழமாக நாம் பார்ப்போமேயானால், இந்த சிலப்பதிகாரம் இரண்டாம் நூற்றாண்டிற்கும் களப்பிரர்களின் காலத்திற்கும் இடைப்பட்ட சங்கம் மருவிய காலத்திலே உருவாக்கப்பட்டது. அந்த காலத்திலே மக்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்த்தோம்னா, அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்தும் சற்று மாறிக்கொண்டே இருப்பதை அனைவரும் காண்கிறார்கள். இப்படியே மாறிக்கிட்டே இருக்கிற இந்த நிலையை, சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை மாற்ற வேண்டும் என்று இளங்கோவடிகள் நினைக்கிறார். என்ன, எப்படி இருக்காங்க எல்லாரும் கேட்டா, எல்லாரும் விழாக்களிலும் கேளிக்கைகளிலும் ரொம்ப ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே மக்களுக்கு நற்பண்புகளையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும், ஆகவே நான் இந்த காப்பியத்தை இயற்றிருக்கிறேன் என்று இந்த காப்பியத்தை முன்னெடுக்கிறார். என்னுடைய அணித்தலைவர் மிகச் சிறப்பாக கூறினார்கள், இது மக்கள் காப்பியம், குடிமக்களின் காப்பியம். ஏனெனில் குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிலையிலே இருக்கக்கூடிய கோவலனை பற்றிய ஒரு கதை இது. இதற்கு அடுத்ததாக இன்னொரு புரட்சி கூட இருக்கிறது, என்ன தெரியுமா? பெண்களையும் இல்லறத்தையும் அன்று புகழ்ந்து பேசும் வழக்கமில்லை. பெண்களை ரொம்ப புகழ்ந்து பேச மாட்டாங்க. அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 1900 வருடங்களுக்கு முன்பு இளங்கோவடிகள் என்ன தெரியுமா செய்கிறாரு, பெண்ணை இறைவன் நிலைக்கு உயர்த்துகின்ற அந்த மிகப்பெரிய புரட்சியை செய்கிறார்.
ஏன்னா எந்த ஒரு ஒரு சின்ன பாடல் கூட இருக்கிறது, காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்ல. எழுகின்ற கொடுமைகளை புலி போன்று எதிர்த்து நின்று தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான். சமூக சீர்திருத்தங்கள் எல்லாமே இன்றைக்கு எப்படி வந்ததுன்னு நம்ம உன்னித்து பார்த்தோமே ஆனால், எல்லா இலக்கியங்கள் வாயிலாக, படைப்புகளின் வாயிலாகத்தான் இந்த சமூக மாற்றங்கள், சமூக மறுமலர்ச்சி எல்லாமே வந்திருக்கிறது. கன்னிகை குலத்திலே பிறந்திருக்கிறாள் மாதவி. அன்னைக்கு எப்படின்னா, கன்னிகை குலத்திலே பிறந்துட்டாங்கன்னா அவர்களுடைய குல தொழிலான அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இருந்தது. ஆனால் அதை மறுத்து மாதவி என்ன செய்கிறா, நான் இந்த என்னுடைய குல தொழிலை செய்வதில்லை என்று சொல்கிற அளவிற்கு அவளுக்கு அந்த துணிச்சலை கொடுத்தது, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது நம்முடைய இளங்கோவடிகள். இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம்னா, எந்த ஒரு காப்பியத்திலும் எப்போதும் ஒரு வில்லன் சொல்லக்கூடிய தீய பண்புகளையும் தீய கோட்பாடுகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருப்பான். ஆனால் நம்ம சிலப்பதிகாரத்தில் அதுலேயும் ஒரு புரட்சி என்ன தெரியுமா, யாருமே அங்கே எதிரியே கிடையாது. தீயவன் என்ற ஒருவனே இல்லாமல் இந்த தீமையெல்லாம் செய்வது யாருன்னு சொன்னால் அந்த ஊழ்வினை மட்டுமே. இந்த ஊழ்வினையால் தான் அனைத்தும் நிகழ்ந்தது. ஏன் அப்படி ஒண்ணு, இனிமேல் சமூகத்திலே இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் இருக்கக்கூடாது என்ற கருத்தை அங்கே இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். இன்னைக்கு இன்னைக்கும் கூட அந்த கருத்து மிகவும் ஆழமாக பதிகிறது. இன்னைக்கும் கூட அரசியல் என்பது அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் அவர்களுடைய கடமைகளை தன்னலமின்றி மிகவும் கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் என்ற செய்தியை இங்கே பதிவு செய்கிறார். அது மட்டுமல்லாமல், செம்மை இல்லாதோர்க்கு செய்தவம் உதவாது. ஊழி வினை இருக்கிறதே, இது உங்க கூடவே வந்துகிட்டு இருக்கும். ஆகையால் நீங்கள் உங்களுடைய முர்வினைகளை எல்லாம் அழிப்பதற்கான செயல்களை, நற்செயல்களை செய்து கொண்டே இருங்கள். மிகப்பெரிய கருத்தை இங்கே மக்கள் மனதிலே பதிவை வைக்கிறார். நான் ஒன்னே ஒன்றுதான் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கிறேன். ரொம்ப எளிமையாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், சாப்பாடு இருக்கு, உணவு இருக்கு. அந்த உணவுக்கென்று இரண்டு பண்புகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த உணவு என்ன பண்ணும், பசியை நீக்கும். இன்னொன்று, சுவையை கொடுக்கும். இந்த ரெண்டு நோக்கத்திலே இந்த உணவின் முக்கியமான சிறப்பான நோக்கம் எதுன்னு பார்த்தோம்னா, அது சுவை கொடுக்கிறது இல்லை, அது பசியை நீக்குகிறது என்பதுதான் அதனுடைய தலையாய நோக்கம், முக்கியமான நோக்கம். உணவின் சிறப்பிற்கு காரணமும் அதுதான். அதுபோலவே இன்று சிலப்பதிகாரத்தின் சிறப்பிற்கு எது காரணம்னு சொன்னா, அது கொடுக்கின்ற கருத்துக்கள் தான். எப்படிப்பட்ட கருத்துக்கள், எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் பரிமாறுகிறார். அதாவது சேரன் செங்குட்டுவன் சொல்லுவான், அந்த பெண்ணை கடவுளாக, பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் என்று மாலை வெண்குடை மன்னன் விரும்பினன். அவன் விரும்புறான், நான் கண்டிப்பாக இவளுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும், இவள் இந்த பத்தினி பெண் கடவுளுக்கு இணையானவள்னு சொல்றான். செஞ்சிலம்பால் வென்றனை பாடுகன்னு சொல்றான். தென்னவன் தன்மகளை பாடுக என்று சொல்கிறான். இப்படியாக ஒரு சாதாரண பெண், இந்த பெண்ணால் எதுவும் முடியும், அவளை கடவுள் நிலைக்கு உயர்த்தி பிடித்த அந்த மிகப்பெரிய புரட்சியை செய்யக்கூடியது யாராக இருந்தால், அது இளங்கோவடிகளாக இருந்தார். அதுவும் ஐயா நடுவர் சொல்லும் பொழுது கூட ஒரு விஷயம், இப்பொழுது அவ யாருமே இல்லாம நிற்கிறார், கையில் ஒரு ஒரு துணைக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, கணவனும் இறந்து போகிறான், யாருமே இல்லாமல் தனியாக நிற்கும் போது கூட ஒரு அரசனை சென்று நீ பேச முடியும், அவனிடம் நீதி கேட்க முடியும், பெண்ணானவளால் எதுவும் முடியும் என்ற மிகப்பெரிய உறுதிப்பாட்டை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய காப்பியமாக சிலப்பதிகாரம் இருக்கிறது. இது வெறும் காதை மட்டுமல்ல, பாரதியின் ஒவ்வொரு கவிதைகளும் சிறப்பாக இருக்கிறது என்று ஏன் பார்க்கிறோம் என்றால், அந்த கவிதைகளில் எல்லாவற்றிலும் அடிநாதமாக சமூக சிந்தனையும் சமூக நலனும் பொது நலமும் அங்கே பொதிந்திருக்கும். அதுபோலதான் சிலப்பதிகாரம் மிகவும் அழகாக இருக்கிறது, அலங்காரமாக இருக்கிறது.
வடிவமாக இருக்கிறது என்றாலும் அது அங்கே உள்ளே எதை தாங்கி நிற்கிறது என்றால் கருத்து. மக்களுக்கு அன்று எந்த தேவையோ, சமூகத்திற்கு என்ன தேவையோ அந்த கருத்துக்களை சிலப்பதிகாரம் பெற்றிருப்பதால் தான் அது மிகச்சிறப்பான காப்பியமாக, அந்த நூற்றாண்டிலேயே மிகச்சிறப்பானதோர் எல்லார் மனதையும் அள்ளும் சிலப்பதிகாரமாக இருக்கிறது என்று பாரதி போற்றியதற்கு காரணமாக இருக்கிறான் என்று கூறி, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற மிகச்சிறிய மிகப்பெரிய சிறப்பை பெற்ற இந்த சிலப்பதிகாரத்தின் காரணம் அதன் கருத்து வளமே என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சுவஞர்களே, ஒரு தெளிவான சிந்தனையுடன் நெஞ்சை எழும் சிலப்பதிகாரத்தில் மேலோங்கி நிற்பது கருத்து வளமே என்ற ஒரு தன்னுடைய வாதத்திற்கான ஒரு சான்றுகளை நல்ல தேடலுடன் எடுத்திருக்கிறார்கள். ஒரு இலக்கியம் படைக்கப்படுகிறது என்று சொன்னால் காலம் கவிஞனை தரலாம், ஆனால் கவிஞன் புதிய சமுதாயத்தை தர வேண்டும். ஆனால் இளங்கோவடிகள் தோன்றிய காலத்தில் பாட்டோடை செய்யுள் என்று சொல்லப்படுகிற அந்த கவிதையிலே தான் அந்த இலக்கியம் பிறந்திருக்கிறது என்றால் அந்த கவிதை புலமை ஆற்றல் இல்லை என்றால் இந்த பொருளே நமக்கு கிடைத்திருக்காது. அப்பொழுது அவனுக்கு இருந்த ஒரே மூலம் அவன்தான், ஒரே ஒரு வழிமுறை அதுதான். அந்த காலத்து ஒரு புலமை நயத்தை, கவிதை நயத்தை எவ்வளவு ஆழமாக சொல்ல முடியுமோ சொல்ல முற்பட்டு வென்றிருக்கிறான் இளங்கோ, அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு செய்தி சொல்ல வருகிறார், ஒரு தமிழ் பண்பாட்டு காப்பியம் சொல்கிறோம், கருவூல களஞ்சியம் சொல்கிறோம், எல்லாம் சரிதான். எந்த பண்பாட்டை வலியுறுத்த விரும்புகிறார் அவர்? உள்ளத்தால் பொய்யாது ஒழுக வேணும், ஒழுக்கத்தில் உயர்ந்திருக்கணும். அப்போ சமூக ஒழுக்கம் கெட்டு போயிருந்தது, பாரதி பிடித்து கொள்ளுகிற இடம் இதுதான். என்ன இடம் தெரியுமா? பெண் அறத்தினை ஆண் மக்கள் வீரன்தான் பேணுமாயும் நாங்கள் ஒரு குறைவில்லை. அது கெட்டு போயிருந்த காலம் இளங்கோவடிகள் இருந்த சிலப்பதிகார காலம், அது இல்லாமல் இருந்தது. பாரதிக்கு அது வாயில் திறந்து வைத்தது போல ஆயிற்று. பாஞ்சாலி சபதத்தின் பாடுவதற்கு மூலமாக அமைந்ததே இந்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் தருகிற செய்திதான். ஆனால் பாரதி கவிஞன் என்பதால் கவிதையால் தான் அவன் முதலில் ஈர்க்கப்பட்டான். எனக்கு கையில் கிடைத்தது கவிதை, அவன் கருப்பொருளானது அவனுடைய கருத்துக்கள். அப்படி தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல இன்னொரு செய்தி சொல்ல வருகிறார், என்னதான் நாகரிகம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்திருந்தாலும் வேரூன்றிய பண்பாட்டின் அடையாளங்களை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்துவது இளங்கோவடிகளோட நோக்கம். இன்றைக்கு குடிமக்கள் காப்பியம் சொல்கிறோம், தமிழருடைய வரலாற்று காப்பியம் சொல்கிறோம், முதல் தலைக்காப்பியம் எல்லாம் சொல்கிறோம், எல்லாம் பெருமை தான். ஆனால் சொல்லுகிற அத்தனை அறங்களை விலக்கிவிட்டு நம்மளால் வாழ்க்கையை வகுத்து கொள்ள முடியாது. எண்ணற்ற இதிகாசங்களோ புராணங்களோ நீதி நூல்களோ அறவு நூல்களோ நமக்கு சொல்லியிருக்கிற அத்தனை கருத்துக்களின் பிழிவும் அதில் இருக்கிறது, ஆனால் கவிதையில் இருக்கிறது, காலம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அந்த கவிதை உயிர்ப்போடு நம்மோடு உலவி கொண்டிருக்கிறது. காரணம், ஒன்று தமிழ் நம்மளை ஈர்க்கிறது, தமிழ் அவருடைய கருத்தை நம்மிடம் கொண்டு சேர்க்கிறது. இப்பொழுது இப்படி வைத்துக் கொள்ளலாம், ஒரு பண்பை விளக்க விரும்புகிறார், கண்ணகி எதை இழந்திருக்கிறா? அந்தனருக்கு அளித்தலும் அறுவோருக்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் எதிர்கொள்ளலும் இழந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த பண்பு இந்த நாட்டிற்கு வேண்டாமா? தனக்கு எத்தனை துயர் வந்தாலும் கணவனுடைய துன்பத்தின் பங்கு கொள்ள வேண்டும் என்ற கடமையில் தவறக்கூடாது என்பதை பொறுமையால் துன்பத்தை கடக்க வேண்டும் என்ற உணர்வு இன்று தேவைப்படுகிறதா இல்லையா? அதற்கான பொருள்கள் இருக்கிறது. ஆனால் இளங்கோவடிகள் ஒரு இடத்துல ஒரு கவிஞன் என்பதை காட்டுறார் பாருங்க. கண்ணகியை வர்ணிக்கணும். கண்ணகி சாதாரண வேணுகோபால் சொன்னது போல ஒரு வணிக குல பெண், ஒரு தெய்வமாக மாறப்போறாள், புரட்சி பெண்ணாக மாறப்போறாள். கணவன் பெயரை கூட சொல்லாது மாதிரி இல்லாத அடிகள் உண்கன் தான் கூப்பிடுறாங்க. ஆனால் கொலைக்கலப்பட்ட கோவலனை பார்க்கப்போ உன்னால் கொல்லப்பட்ட கோவலன் மனைவின் மன்னன் முன்னால் சொல்கிறான், எங்கள் பேரை சொல்லணும் அவங்க சொல்லணுங்கிற உணர்வு வந்து போச்சு. அவ்வளோ கவிதை பிரவாகத்தில் கூட இன்னொரு செய்தி, கண்ணகி வந்து நிற்கிறா, ஒற்றை சிலம்போடு நிற்கிறா, காவல் வாயுலாய் வந்து சொல்கிறான். வந்த உடனே மன்னன் கேட்குறார், கேள்வி என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி தான், ஆனால் அதில் என்ன ஒரு நயம் தெரியுமா? நீர்வார் கண்ணை என் முன் வந்தோ யாரையோ, நீ கேட்கறது யாரை பார்த்து? ஒரு மானுடைய பெண்ணை பார்த்து. அதுக்கு கண்ணகி சொல்கிற பதில் தான் இளங்கோவளுடைய கவிதை. என்ன சொல்கிறா தெரியுமா? சிபி இருந்தான், ஒரு புறாவினுடைய துன்பத்தை பார்த்து, பேச முடியாத உயிர் இனத்தினுடைய துன்பத்தை பார்த்து புரிந்து கொண்டு நீதி வழங்கினான். அதுபோல் மன்னநீதி சோழன் தன் மகனை தேர்க்காலிட்டு ஒரு பசுவினுடைய துயரத்தை துடைத்தான். இதெல்லாம் விலங்குகள், அது ஏன் வந்ததுன்னு அவங்களால புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு மானுட பெண் வந்திருக்கிறேன்
நீர்வார் கண்ணை யார் இன்னும் வந்து யாரையும் நின் கேட்கிறேன் சொன்னதான் தேடாமண்ணாங்கிற வார்த்தையில் அடிக்கும். அந்த ஒரு வார்த்தை போகிறோம். பிறகு கொலைக்கல காட்சியெல்லாம் இருக்கட்டும், நீதி வழக்கடுதலாக இருக்கட்டும், அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் தெருவோர் எதிர்கொள்ளலும் இழந்த என்னன்னு சொல்கிறது ஒன்று. அதே கண்ணகி தான் மாதவியின் பார் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறது செலும்புள்ள கொள்கைன்னு சொல்லி புரட்டு போகிறாங்க. இப்படி ஒரு இலக்கியம் படைக்கிற ஒரு மூன்று பாவிகங்கள் எடுத்துக்கொண்டார் என்று கருத்து வளர்த்து சேர்ந்த சகோதரின் சொன்னார்கள். வேணுகோபாலம் சுட்டி காட்டினார்கள். ஒன்று, அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றாகும். அல்லவை செய்தவன் யாருன்னு காட்டணும், எங்கே அல்லவை செய்தான்னு சொல்லணும், அது எந்த அறம் கூற்றாக வந்ததுன்னு காட்டணும். அது வரைக்கும் வாய் பேசாத மௌனமாக இருந்த ஒரு பெண்ணுக்கு சீற்றம் வந்து அது அறச்சீற்றம் என்று காட்டி அந்த அறம் அந்த அரசியல் அதர்மத்தை வெல்லும் என்று காட்டுவது தான் அந்த காட்சி. அதற்கு இத்தனை காதைகள், இத்தனை காண்டங்கள். அதே போல் இன்னொரு செய்தி, உரைசால் பத்தினியை உயர்ந்தவர் ஏற்றுவர். இங்கே உரைசால் பத்தினி யார் என்பதை காட்டுவதற்கு எப்படி காவியம் முழுவதும் உரைசால் பத்தினியை வாழ்ந்தவர்கள் காட்டுவதற்கு கதை கை கொடுக்க வேண்டும். அது கதை என்பது ஒரு கவிதையிலே ஓட முடியாது, வாழ்க்கை சூழலோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டும். அங்கே பல கருத்துக்கள் வந்து மோதும், அதையும் பிணைத்து கொண்டு தான் தான் எடுத்துக்கொண்ட அந்த மேலான பாவிகத்தை கவிஞர் நிலைநாட்ட வேண்டும். எல்லாவற்றையும் விட மேலானது எளிதில் ஏற்க முடியாது, ஆனால் யாரும் மறுக்க முடியாது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். முற்பிறவி கதை பல இடத்துல பேசப்படுது. முற்பிறவி கதை பேசப்படுகிறது மண்ணோடு கலந்துருக்கிறதுன்னு ஒரு உண்மை. ரெண்டாவது, மதுராபதி தெய்வம் கண்ணகி முன் தோன்றியது எப்பொழுது? மதுரை எரித்த பின்னால். இப்படி ஒரு சாபம் இங்கே இருக்கிறது என்று காட்டுவதற்காக மதுராபதி தெய்வம் முன்னரே தோன்றியிருந்தால் கண்ணகியினுடைய அறச்சீற்றம் முழுமையாக வெளிப்பட்டிருக்கார். இவ்வளவு கவிதைகளுக்கு இடையிலேயும் கூட இளங்கோவடிகள் சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அந்த மைய கருத்திற்கான களத்தை நினைவில் கொண்டுதான் காவியத்தை நடத்தி செல்கிறார். எனவே இளங்கோவனுடைய பொறுப்பு என்பது தன் காலத்து கவிதை புலமையை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது, அதன் மூலம் எதிர்கால தலைமுறைக்கு இந்த தமிழ் மண், தமிழ் நிலம், தமிழ் இனம் எதை போற்ற வேண்டும் என்று சுட்டி காட்டுவது. அதற்காக எழுந்த இன்றைக்கு மாறுதட்டு செல்கிறோம். தமிழனுக்கு கிடைத்த முதல் காப்பியம் தலைக்காப்பியம் சொல்கிறோம், ஆனால் அதில் உள்ள கோட்பாடுகள் வாழ்க்கை நெறிமுறைகளை புறந்தள்ளிவிட்டு நம்மால் இளங்கோவடிகளுக்கு பெருமை சேர்க்க முடியாது, அல்லது முழுமையாக சிலப்பதிகாரத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று நம்மால் உண்மையிலே உணர்த்த முடியாது. நிறைவாக சொல்ல வேண்டுமானால், தொகுத்து சொல்ல வேண்டுமானால் தீர்ப்பை இப்படி வைத்துக் கொள்ளலாம். ஓங்கி உலகம் முற்றும் ஓங்கி உயர்ந்திருந்த தமிழ் இனத்தினுடைய பண்பாடு இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோ பார்த்த பொழுது எப்படி இருந்ததோ அது 21 நூற்றாண்டில் நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதப்பட்டது. கவிதை என்பது புலமை படைத்தவர் மட்டுமே சுவைக்க முடியும், ஆனால் அது என்ன சொல்லுகிறது மக்களுக்கு தெரிந்த பின்னால்தான். எப்படி நமக்கு ஒரு பாரதி பாடின பிறகுதானே நாம் இருக்கும் நாடு நமதுன்னு தெரிஞ்சது, அது வரைக்கும் யாரோ இருக்கிறாங்க யாரோ போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. எனவே ஒரு கவிஞனுடைய கடமை என்பது ஒரு சிக்கலை காட்டுவதல்ல, சிக்கலை அவிழ்ப்பது தான். அதில் வென்றிருக்கிறார் இளங்கோவடிகள். அவர் சொல்லுகிற ஒரு செய்தியை சொன்னால் சமூகத்திற்கு சொல்லலாம், உருவும் குலமும் உயர்வேர் ஒழுக்கமும் சமணத்துறவியை சொல்லி ஒரு துறவி மூலமாகவே சமுதாய அறத்தை நிலைநாட்டம் தர்மத்தில் சமூகத்தில் ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெண்மைக்கு உரம் கொடுத்து வாழ்க்கையில் எத்தனை துயரம் துன்பங்கள் வந்தாலும் அதை கடந்தும் கூட நம்முடைய மனைவி என்ற நிலையில் தாழ்ந்துவிடக்கூடாது என்பதையும் காட்டி, கலைக்குள்ள ஏற்றத்தையும் காட்டி, தமிழிசைக்குள்ள சிறப்பையும் காட்டி, இன்றைக்கும் கூட தமிழ் பண்ணிசைக்கு ஒரு காவியம் இருக்கிறது என்றால் அது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம்தான். தமிழ் நாகரிகத்திற்கு அழகாம அவர் எடுத்துக்காட்டிருக்கிறதால் அது இளங்கோவடிகள் காப்பியம்தான். ஒரு செய்தியை சொல்லி இதற்கான என்னுடைய தீர்ப்புக்கு நான் துணையாக ஏற்றுக்கொள்கிறேன். கொங்கச் செல்வி குடமலையாட்டி என்று இருந்தவளை ஒருமாமணியாய் உலகின் திருமாமணியாய் ஒளிரச் செய்தது என்ன என்றால் அவருடைய பண்பு நலன், அவருடைய ஒழுக்கம். தற்காத்து தற்கொண்டான் பெண்ணி தகைசான்ற சொற்காத்து சோர்வில்லால் பெண் என்ற வள்ளுவனுடைய இலக்கணத்திற்கு இலக்கியமாக திறந்தது. மற்றொரு செய்தி சமூகத்திற்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், அருந்திரல் அரசர் முறை செய்யின் அல்லது பெரும்பெயர் பெண்டிற்கு கற்பு சிறவாது. அல்லவை செய்தார்க்கு அறம் கூட்டாமல் சீற்றம் கொண்டு எழுவது, நீதிக்காக குரல் கொடுப்பது. அது இன்னொரு மையப்பொருள் செந்தமிழ் செம்மல் வேணுகோபால் நினைவூட்டினார். 60 இலக்கிய பயணத்தில் என்னை அதிகமாக ஆட்கொண்டது சிலப்பதிகாரம்தான். காரணம், மாப்போசி அவர்கள் சிலப்பதிகார இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்தே பார்த்திருக்கிறேன். பின்னால் சிலம்பொலி செல்லப்பனார், அதேபோல் கா செல்லப்பன் என்ற ஒரு ஆங்கில பேராசிரியர்
எல்லாவற்றிற்கு மேலாக நான் சொன்னேன், பொது உடைமைவாதியாக இருந்த எஸ் ராமகிருஷ்ணன் என்ற பேராசிரியர் எழுதுகிறார், இளங்கோவலுடைய இந்த குடிமக்கள் காப்பியம், தேப்பாமையும் குடிமக்கள் காப்பியம் இந்த நூலை எழுதினார். ஒத்த சிந்தையராக எல்லோருடைய குறிக்கோளும் என்னாக இருக்கிறது என்றால், மக்களுக்காக எழுதப்பட்ட காப்பியம், மக்கள் வாழ்க்கையோடு கலந்திருக்க வேண்டும், வாழ்க்கையின் ஏற்றத்திற்கும் தாழ்விற்கும் அது வழிகாட்ட வேண்டும். எங்கே மானுடம் காயப்படுகிறதோ அந்த ரணத்திலிருந்து மானுடத்தை மீட்பதற்கு துணை நிற்க வேண்டும் என்பதற்கு ஒரு தெய்வங்கள் காட்டுகிற காட்சிகளோடு, மறைநூல் விளக்கங்களோடு, மாடலமரன் அந்தனருடைய வேத முறைகளை சொல்லி விளக்குகிற ஒரு நெறியில் நின்றாலும் கூட அந்த சமய நெறிகளோடு சமரசத்திற்கு தான் கையாண்டு இருக்கிறார். இன்றும் அது தேவைப்படுகிறது. இப்படி தீர்ப்பளிக்க விரும்புகிறேன். நாம் ஒரு அலங்காரமான பேழை செய்கிறோம். அந்த பேழை விலைமதிப்பற்றது. உலகத்தில் உள்ள தேர்ந்த கலைஞர்கள் உருவாக்கிய பேழை தான். ஆனால் அந்த பேழையில் நாம் எதை வைக்கிறோம்? பயன்படாத பொருளை வைத்தால் பேழைக்கு என்ன மரியாதை? அல்லது யாருக்கும் உதவாத ஒரு பொருளை கொண்டு வைத்தால் பேழைக்கு என்ன ஒரு மரியாதை? எனவே இளங்கோவனுடைய கவிதை என்பது அலங்கார பேழை. அதில் வைத்திருக்கிற கருத்து வளம் என்பது தமிழ் இனத்திற்கு அவர் கொடுத்திருக்கிற எச்சரிக்கை தாங்கிய இனத்தின் பெருமையை பறைசாற்றுகிற முரசாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் தமிழ் நெஞ்சங்களுக்கு, இலக்கிய சுவஞர்களுக்கு எத்தனையோ இலக்கியங்கள் நமக்கு உணவாக கிடைக்கின்றன. அந்த உணவு பரிமாறப்பட்ட பொழுதுதான் இலக்கிய பசி தீரும். எனவே நல்ல கவிதை நயத்தோடு இளங்கோவடிகள் தந்திருக்கிற கருத்து செருவி என்ற அந்த சிந்தனை உணவை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். உள்ளத்தையும் உணர்வையும் பக்குவப்படுத்திக் கொள்ளுவோம். அதன் மூலம் தமிழினத்தின் தலைக்காப்பியம் என்ற பெருமையை இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை காத்தது போல எதிர்காலத்திலும் அந்த தலைமுறையும், இது நம்முடைய நாகரிகத்தின் அடையாளம், பண்பாட்டின் அடையாளம், இது ஒரு தலைமுறைக்கு சேர்ந்ததல்ல, வருங்கால தலைமுறைக்கும் வழிகாட்டுகிற காப்பியம் என்று வள்ளுவன் வழியிலே ஒரு காப்பியத்தை படைத்து வள்ளுவன் வாழ்கிறவரை சிலம்பும் வாழும் என்று ஒரு கதைப்பொருளை தன் உள்ளே அடக்கி கொண்டு ஒரு கருத்து செறிவோடு தந்திருக்கிறார் என்பதால் காவிய நயம் என்பது பேழை, அதிலே உள்ளே இருக்கிற சிலப்பதிகார சிந்தனை என்பது கருத்து வளம் என்று சொல்லி தீர்ப்பாக நிறைவு செய்கிறேன். சுவஞர்களுக்கு நன்றி கூறி, வாழ்த்து கூறி, இந்த பேரறிஞர்களுடைய இந்த புலமைத்தரத்தையும் பாராட்டி, உங்களால் நான் மேலும் புதிய வெளிச்சம் பெற்றிருக்கிறேன் என்ற மன நிறைவையும் பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.